ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் சரி பண்ணி வச்ச அப்புறம் நம்மளாம் நினச்சோம் ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு பூர்ணத்துவம் கிடைக்கும், கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும், நிம்மதியாக இருப்போம், அப்பாடான்னு போய் வீட்டில் உட்காந்துருவோம் அப்படின்னு நினச்சா, அங்கே போய் இதெல்லாம் வெளி உலகத்துலலாம் சரி பண்ண அப்புறம் போய் உள்ளே வந்தோடனே புதுசாக ஒரு உலகம் ஓப்பன் அப் ஆகுது. உள்ளேருந்து நம்ம தாட்ஸ்னால அலைக்கழிக்கப்படுகிறோம். ஸோ ஒரு தாட் வருது, நம்ம அது வந்தவொடனே நம்மளை பிடிச்சி நம்ம கவனத்தை பிடிச்சி இழுத்துக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அது இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லி விட்டுடுது. அப்புறம் திடீர்னு வேறு எங்கேருந்து ஒரு எமோஷன் வருது, அது நம்மளை பிடிச்சிக்குது, அது நம்ம கொஞ்ச நேரம் நம்மளை இங்கே அங்கே இழுத்து புட்டு கீழே போட்டு போயிடுது. அப்புறம் இன்னொரு தாட் வருது. ஸோ இப்படி தான் நம்ம அந்த சைக்காலஜிக்கல் உலகம் அகம்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த உலகம் இப்படி தான் இருக்குது. உலகில் விஷயங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளி விஷயத்த வீடு கட்டிடுவாங்க, கார் வச்சுப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் இருக்கும், பையன் அமெரிக்காவில் இருப்பான், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாம் கட்சியும் ஆனால் நிறைவு இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக திருப்பி ஏதோ வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. ஃபிசிக்கல் திங்ஸ் ஃபிசிக்கல் திங்ஸில் அட்டைன் பண்ணணும், சைக்காலஜிக்கல் திங்ஸ் சைக்காலஜிக்கலாம் அட்டைன் பண்ணணும். இந்த ரெண்டு டிமாரிகேஷன் புரிஞ்சுதுன்னா எதை எங்கே போய் தேடணும்னு நம்மளுக்கு தெரியும். இது வேலைக்காகாது, அவர் மாறவே மாட்டார், என் கூட இருக்கிற அவர் என் ஃப்ரெண்டோ யாரோ இப்படி தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும், கடைசி நாள் வரைக்குமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்த சொல்யூஷனுக்கு போகும். இல்லைனா இதிலேயே ஓப்பிச்சுட்டு இருக்கோம், இப்படி சொல்லி சேஞ்ச் பண்ணலாமா, இவர் இந்த முகாம் கூட்டமான மாறிடுவாரா, இவர் அந்த கிளாஸ் கூட்டமான மாற வச்சிருவாரா. அனைவருக்கும் வணக்கம். சின்ன வயசில் நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம், பரமாத்ம குருவும் சீடர்களும் சொல்லிட்டு ஒரு கதை கேட்டிருப்போம். ஸோ அந்த கதையில் வந்து ஒரு 10 சீடர்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 10 சீடர்கள் வந்து அந்த 6 மாதிரி இருக்கும், அதை வந்து கடந்து போகணும் அப்படின்னு கட்டாயம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 10 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆற்ற கடந்துட்டு போகலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போது ஒருத்தன் சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம ஆற்றுல தொலைஞ்சு போயிடுவோம், ஆறு நம்மளை முழுங்கிடும், ஸோ அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், ஸோ அப்போ எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 10 பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரும் உள்ளே போவாங்க. போயிட்டு திருப்பி ஆசிரமத்துக்கு திரும்பி வருவாங்க. வந்தவுடனே குருக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு சந்தேகம் வரும், நம்ம குரு வந்து எப்போவுமே நம்மளை கிண்டில் பண்ணிட்டே இருக்கிறாரு, நம்ம ஒரு வேலையும் ஒழுங்காக செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு, நம்ம 10 பேரும் போனோம், போன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு நம்மளை எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எண்ணி பார்ப்பாங்க. வரிசையாக நின்றுட்டு எண்ணி பார்க்கும்போது 9 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு சரியாக எண்ண தெரிலடா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து எண்ணுவான், அவன் என்னாலும் 9 பேர் தான் வருவாங்க. அது மாதிரி எல்லோரும் எண்ணி பார்த்தாலும் 9 பேர் தான் வருவாங்க. உடனே இவங்க என்ன முடிவு பண்ணிப்பாங்கன்னா, ஐயோ 6 வந்து ஒருத்தர் முழுகிடுச்சு, நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், காணாமல் போயிட்டான் அப்படின்னு ரொம்ப துக்கமாகிடுவாங்க. அப்படி அந்த ஆத்தங்கரையிலே உட்காந்துருவாங்க சோகமாக. அப்புறம் அந்த குரு வருவார். குரு வந்தவுடனே கேட்பார், இந்த மாதிரி என்னப்பா பிரச்சனை, ஏன் சோகமாக உட்காந்துட்டுருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் 10 பேர் போனோம், எங்கள் உயிருக்குறான நண்பனை இழந்துட்டோம், இப்போது நாங்கள் 9 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தோன்னே தெரியும் 10 பேர் இருக்காங்கன்ட்டு. சரி, அவர் எதற்கு திருப்பி என்னங்கன்னு சொன்னால், திருப்பி அதே மாதிரி வந்து அவனை விட்டுட்டு மீதி 9 பேர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எண்ணுவான், அவனை எண்ண மாட்டான். இதே மாதிரி தான் பண்ணுவாங்க எல்லா சீடர்களும். அது குருவுக்கு தெரியும். சரி, குரு என்ன சொல்லுவார், சரி என்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்குது, நான் அது மூலமாக உங்கள் நண்பனை வந்து திருப்பி மீட்டு எடுத்துருவேன், எல்லோரும் வரிசையாக நில்லுங்க, கண்ணை மூடுங்க, நான் ஒரு ஒருத்தராக தலையில் தட்டும் போது நம்பரை சொல்லணும், 1 அப்படின்னா ஒருத்த முன்னாடி வந்துருப்பான், 2 தலையில் தட்டினோடனே அவன் முன்னாடி வந்துருப்பான், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 பேரும் வந்துட்டாங்களா, ஆமாம் வந்துட்டாங்க, ரொம்ப நன்றி குருவே, எங்கள் நண்பனை மீட் எடுத்து கொடுத்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு காமிக்கலாம் முடியும் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த கதை என்னென்னா, அவன் 9 பேரை எண்ணும் போது தன்னை விட்டுருவான். ஸோ ஃபஸ்ட்டு நபரே நம்ம தான், ஆனால் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதை கணக்கில் எடுத்துக்காமல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வரிசையாக எடுக்கும்போது அந்த ஒருத்தன் மிஸ் ஆகிடுவோம். ஸோ அதே தப்பு தான் மற்ற 9 சீடர்களும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் தான் பேஸு, நான் இல்லைன்னா அந்த 9 பேருமே கிடையாது, ஆனால் இதை இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ இந்த நானை பிடிச்சி கொடுக்குற வேலை தான் இந்த முகாம் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு நம்ம குழந்தையாக பிறக்கிறோம், அப்புறம்
படிக்கிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனோடனே வீடு தேடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஏஎம்ஐ கட்டுறோம், வீடு கிடைக்கிது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், ஃபேமிலி கிடைக்கிது, குழந்தை கிடைக்கிது. அதுக்கப்புறம் சம்திங் மிஸ்ஸிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்குது. அது என்னென்னா இந்த நான் தான் அது. ஸோ இந்த நானை வந்து ஒரு குரு வந்து சொல்லும் போது நம்மளுக்கே புரியுது, இல்லைனா அது வந்து நம்ம திருப்பி திருப்பி அந்த நானை வெளியே தேடிட்டு இருக்கோம். ஸோ வீடு கிடச்சிடுச்சு, ஃபேமிலி கிடச்சிடுச்சு, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அது திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி ஒரு மாடி கட்டின வீடு ரெண்டு மாடி கட்ட ட்ரை பண்ணுறோம், இல்லை இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கேதர் பண்ணுறோம், நல்ல கார் வாங்குகிறோம். ஸோ அதிலே தான் நம்ம திருப்பி திருப்பி கவனம் போயிட்டுருக்கு. இங்கே ஒருத்தர் மிஸ் ஆன விஷயமே நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த நானை மீட்டு கொடுக்குற வேலை தான் நம்ம முகாமில் பண்ணுறோம். நம்ம வந்து புதுசாக ஆன்மாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, பிரம்மத்தை எப்படி தொடுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறதில்ல. ஒரு விஷயத்தில் பார்த்தா ஒரு பெரிய விஷயம், நானுன்ற புகுஷத்தை திருப்பி கொடுக்குறோம். இன்னொரு விஷயத்தில் பார்த்தா சாதாரண விஷயம், எதுவும் புதுசாலாம் கொடுக்கல, ஏற்கனவே நீங்கள் தான் அது, உங்கள்கிட்டே இருக்கிறது தான், அதை டிஸ்கவர் பண்ண வைக்கிறோம் அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு மனித வாழ்க்கைக்கு இல்லை மனுஷனுக்கு ரெண்டு வீடு தேவைப்படுது. ஒரு வீடு வந்து நம்ம வெளி உலகத்தில் வாழறதுக்கு, ஃபேமிலி, வீடு, காரு, மொபைல், பைக்கு, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு வீடு வந்து அகம்னு சொல்கிறோம் நம்ம, அகம்புறம் நம்ம பிரித்து சொல்லுவோம். ஸோ அந்த நான் இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் நம்ம தேடுற அந்த நிம்மதி, வீடு பேருன்னு வாங்க லிபரேஷனே கூட. ஸோ இது ஒரு வீடு, இங்கே தான் நம்ம ரெஸ்ட் ஆக முடியும். வெளியே வந்து உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்காது, வெளியே வந்து உங்களுக்கு திங்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அங்கே மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வராது, வெயில் ரொம்ப அடிக்காது, கீழேந்து பாம்பு வராது, சேஃபாக இருக்கலாம். ஒரு சேர் இருக்கும், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா கூட ஒரு பெரிய சேர் கூட கிடைக்கும். ஆனால் அங்கே அமைதி கிடைக்குமா, இல்லை நீங்கள் ஏதோ இழந்த ஒன்று ஒரு ஃபீலிங் இருக்குது அது நின்றுடுமா, அப்படிலாம் பார்த்தா அது கிடைக்காது. அப்போது அது எங்கே கிடைக்குன்னா இந்த வீட்டில் தான் கிடைக்கும். ஸோ அப்போது மனுஷனுக்கு ரெண்டு வீடு தேவைப்படுது. அப்போது இந்த வீட்டில் என்ன கிடைக்கும், இந்த வீட்டில் என்ன கிடைக்கும், இப்போ நான் அப்போது எந்த இடத்துல எது கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் கரெக்டாக தேட முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து மழை பெய்யாமல் ஒரு அனிமல்ஸ்லாம் அட்டாக் பண்ணாமல் ஒரு வீடு வேணால் நான் வந்து கான்க்ரீட்டில் சாலிடாக கட்டணும். அப்போ நான் வெளியே தான் போய் சம்பாரித்து அந்த வீடு கட்டி கொடுக்கணும், ஒரு இன்ஜினியர் கட்டி கொடுப்பார். இப்போ அகத்தில் போய் நான் வந்து கட்டணுன்னா அங்கே வந்து நம்ம கான்க்ரீட் வச்சு கட்ட முடியாது. அங்கே கட்டினாலும் திடீர்னு உள்ளே இந்த பயம் வரும், என்னடா கான்க்ரீட்டை தாண்டி வருது அப்படின்னு தோணும். அப்போ இது என்ன வீடு, வெளியே இருக்கிற வீடு என்ன, நம்ம எதை எங்கே தேடணும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது நீங்கள் பேசணுமா, இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த வீட்டில் கிடைக்கும், இங்கேயா அங்கேயா அப்படிலாம் யோசிக்கலாம். யாராவது சொல்லுங்கள், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருப்போம். ஸோ அப்போ அது என்ன நோக்கம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். ஞானத்தை தேடி வந்திருக்கீங்களா, சந்தோஷம். ஞானம் கிடைச்சா என்ன கிடைக்கும்னு நினச்சிருக்கீங்க? எல்லாமேனா பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, என்னோட அகம் அப்படின்னு நீங்க சொல்ற அகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எண்ணங்கள் அப்படி வருதுன்னா இப்போ மனம் வந்து தானா இயங்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது போக்கிலேயே விட்டுருவேன். புறம் அகத்தில், புறத்தில் வந்து அது எனக்கு நான் செய்கிற செயலில் மற்றவங்களுக்கு நன்மை தீமையானு இப்போ டிஸ்கவர், நீங்கள் சொன்னீங்க நான் வந்து செய்கிற செயல் வந்து நான் யார் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிதலுக்காகவும் தாங்க ஐயா இந்த நாணத்தை தேடி வந்தேன். இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லலையே, என்ன மாதிரி இருக்கிறேன் முன்னாடி இப்போது சரியில்லை, ஞானம் கணிஞ்சிட்டா இப்படி சரியாயிடுவேன் கோவப்பட்டு பேசுறீங்க, ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுறீங்க, அதெல்லாம் வந்து
ஞானம் அடைஞ்சிட்டா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் கம்மியாயிடும், இல்லாமல் போயிடும். என்னுடைய செயல் கர்மா சார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். நான் செய்த செயல்னால தான் இந்த செயலை நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த பிறவியா அந்த பிறவியா அப்படிங்கிறது இந்த ஞானம் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய செயலை திரும்ப தெளிவோட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, வேறு யாராவது? சில சமயங்களில் நிறைய கோவப்பட்டுருவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எதுக்கடா இது கோவப்படாமலே இருந்திருக்கலாமேனு யோசிப்போம். பட் ஆனாலும் திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு இதுக்காக கோவப்படுவோம். இது வந்து அடிக்கடி நடக்கிறதுனால இது நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது சரி, கோவப்பட்டுறோம், ஆனால் ஏன் வருத்தப்படுறோம்? திரும்ப ஒன்று பண்ணணும், பண்ணாமல் இருக்கணும், இல்லை பண்ணிவிட்டு வருத்தப்படக்கூடாது. பட் இது வந்துட்டு ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்க அதுலேருந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அடிக்கடி கோவப்பட்டுறீங்க, அந்த கொஞ்சம் ரெகுலேட் ஆகணும், கொஞ்சம் கம்மி ஆகணும் அப்படின்ற மாதிரி. தேவையில்லாமல் கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, மேபி அந்த ஒரு ஒரு டோபமைன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில். சரி, இருந்தாலும் அது வந்துடுது. ஓகே ஃபைன். வேறு யாராவது எதையோ நினச்சிட்டு வந்துருப்பீங்க, ஏதோ கிடைக்கும், ஞானமுகம் வந்து அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது என்ன யூஸ்ஃபுல்? ஒன்று, இந்த மற்றவங்களோட செயல்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணிடுறேன். ரியாக்ஷன் வந்து எனக்கு அது வருத்தத்தை தருது. இது நமக்கு தெரியும் தானே, இதை ஏன் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்? ஸ்பான்டேனியஸாக வருது, அதை என்னால் தவிர்க்க முடியல. ஆனால் நான் வருத்தப்படுவேன், இதை நம்ம தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். அது மாறிடும் அப்படின்னு நீங்களாம் அது சொன்னதுனால சரி இங்கே வந்தால் நம்ம மாறிடும் அப்படின்னு நினச்சிருக்கோம். நடக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாமே ரியாக்ஷன் நடந்துடுது, அந்த ரியாக்ஷன் நடக்கிறது ஒரு அன்இசினஸ் ஃபீல் ஆகுது, அதுக்கப்புறம் அது பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சார், நான் எல்லாத்தையும் தாண்டி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டிப்ரெஷனுக்கு. சரிங்க. ஹேண்ட்சைட்டுக்கும் டிப்ரெஷனுக்கும் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில டெத் ஃபியரு, என்னோடய நேற்று கூட ஐயாட்ட கேள்வி கேட்டேன். என்னோடய மூணு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஷார்ட் டைமில் இறந்துட்டாங்க, அதில் எனக்கு கொஞ்சம் ஆள் மனசில் ரொம்ப பயம் வந்து நைட்டானால் கொஞ்சம் படப்படன்னு ஆயிரும். சரி. ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு தடவை ஹாஸ்பிட்டல் போவேன். ஃபஸ்ட்டு பதறுவாங்க, ஒரே ஹாஸ்பிட்டல் தான் போவேன். அப்போ உள்ளே போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா அந்த இதெல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த டாக்டர்கிட்ட சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட போங்கன்னு யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், அப்புறம் அங்கே போகணுமாடான்னு பார்த்தேன். போய் அந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டிக்கு மாத்திரை ஒரு 6 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபோபியா இருக்குது எனக்குள்ளார, அந்த பயம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி அடிப்பேன் நான், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். திரும்பி அது அப்படியே சில நேரத்தில் கார்விங் ஆகும். மெயின்லி மெயினாக அதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும். மனசு நம்ம கண்ட்ரோல் எடுக்க முடியுமா இல்லை எப்படின்னு எனக்கு தெரில. ஓகே. ஸோ டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியாகுமான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெடிசன் அதை வெளியில் வர முடியுமா? என்னால் மனசுனால் அதை சரி பண்ண முடியுமா? எனக்கு வந்து ஓவர் திங்கிங்கு, மனசோட பேசுகிற பழக்கம் இருக்குது, அது வந்து ஞானபோகம் வந்தனாக்கா தீர்வு கிடைக்கும்னு சொல்லி வந்திருக்கேன். சரி. ஓவர் திங்கிங் கண்ட்ரோல் ஆகும்ன்ற நம்பிக்கை நடந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட்டாக வந்துட்டு இருக்கோம், அதை யோசிச்சுட்டு இருக்கோம். அதை வேணா சொன்ன கூட வாழ்க்கை பயணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடு ஓடணும், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஒரு முற்றுப்புள்ளியே காணும். ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது இதுக்கு மேலே எங்கேயும் போய் பிச்சை எடுக்காத அப்படின்ட்டு நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது கொஞ்சம் முன்ன நீங்கள் சொன்னீங்க, அகத்தையும் பாருங்கள், புறத்தையும் பாருங்கள் நீங்கள் சொல்லி கொஞ்சம் முன்ன நீங்கள் பதிவு பண்ணீங்க. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, மன லயம் அது வேண்டாம், அது விட்டுருங்க, மன நாசத்துக்கு போயிருங்க. அப்போ மனசில் உங்களுக்கு வந்து அகத்தில் ஒரு வேலையும் கிடையாது, புறத்தில் தான் உங்களுக்கு வேலையே இருக்குது. ஆனால் கொஞ்சம் முன்ன ஐயா என்ன சொன்னீங்கன்னா, புறத்தையும் உள்ளுக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க அப்படின் போது என்னோடய மனம் என்ன சொல்லுதுன்னா, உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ நான் இத்தனை வயது வரைக்கும் என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் மனசில், அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது. அப்போ இந்த டவுன்லோட் பண்ணது எல்லாத்தையும் அழிச்சிடணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு இப்போ. ஸோ அதுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எப்பவுமே ஓடிட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு புல் ஸ்டாப் எப்போ வரும்ன்ற மாதிரி ஒரு இயக்கமாக இருக்குது. நெகட்டிவ் திங்கிங் வந்துக்கிட்டே தான் இருக்குது.
திங்கிங் தான் ரொம்ப அதிகமாக தோணும். நம்ம நல்ல ஒரு வேலை செய்யும் போதும் அந்த திங்கிங் போனது வந்தது அப்படி இப்படின்ட்டு இப்போ இது நெகட்டிவ் திங்கிங் கம்மியாகும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்குறோம். நம்ம வேலையை வந்து உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் வந்து நினைவுகள் வந்து அந்த வேலையை எடுத்துக்கிட்டே இருக்கும் சார். மனநிலை அதை சரியாயிடும். அந்த யூடியூப்பில் பார்த்து ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிட்டு வர்றேன். இருந்தாலும் இங்கே வந்து நேரடியாக பார்த்தா சரியாயிடும்னு நம்புகிறேன் சார். நல்லா சார், ஆக்சுவலாக நான் இங்கே வரணும்னு வரல. எப்படின்னா எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறதுலாம் அடிக்கடி முன்கூட்டியே தெரியாமல் நடக்குது. இந்த தேஜாவெலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நடக்கிறதுலாம் திருப்பி ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மாதம் முன்னாடியே நான் இங்கே இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் வந்துச்சு. அது இங்கே வந்ததுக்கு பிறகு திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ என் அக்காவுக்கு உடல்நிலை வந்து சரியில்லை, அவங்கள அனுப்பலான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணி வனஜா மேடம்கிட்ட கேட்டு அனுப்பலான்னு நான் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வரணும்னு நினைக்கிறேன், நான் வேறு இடத்துக்கு போயிருந்தேன். என்னையே அறியாமலே திடீர்னு நான் இங்கே எதிர்பார்த்தமே வந்த இயற்கையை அனுப்பிச்சு வந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்த பிறகு தான் நம்ம ஏற்கனவே இங்கே இருந்த மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஃபீல் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படி. ஆக்சுவலாக எனக்கு இது ஒரு பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது, எதனால் இப்படி நடக்குது. நிறைய விஷயங்கள் ஒரு 1 இயராக இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாநாட போகிறதுல லூப்பில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபீல் எனக்கு அடிக்கடி வருது. ஸோ ஃப்யூச்சரை பற்றி நிறைய சிந்தனைகள் வருது, அதில் அது அதுலேருந்து விடுபட முடியுமான்னு ட்ரை பண்ணுறேங்க. ஃபைன், சொல்லணுமா? வணக்கம் சார். காலையில் எழுந்ததுமே ஒரு டு டூ லிஸ்ட் இருக்கும், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நைட்டு படுக்கிறதுக்குள்ளே இது செய்து முடிக்கணும் அப்படின்னு. அந்த அன்னைக்கு நம்ம 95% செய்து முடிச்சிருவோம். இருந்தாலும் கூட ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்குது. செய்து முடித்த வேலையுமே கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்திலே இருக்கணுமா இருக்குது. நம்ம மேலே நம்மளுக்கு நம்ம செய்த வேலை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற அந்த சந்தேகம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன்னே தெரியலைங்க சார். சரியாக முடிக்கலன்ற மாதிரி கில்ட். ஆமாம், முடிக்கலைங்கிற மாதிரி கில்ட். 100% நான் கொடுக்கல என்னோடய எஃபர்ட்டை. ஓகே ஓகே, அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா, இது இந்த பேசும்போதே புரிஞ்சிடும். அப்படி இல்லைனா நீ கடைசியாக கேளுங்க, இது கில்ட்டு எப்படி ஸ்பெஷலிக்காக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. சார், நான் யூடியூப்பு இந்த புக்ஸு இதை படித்து எனக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்துடுச்சு. இருந்தாலும் நான் எதுக்கு இங்கே ஞானமுகம் வந்திருக்கோம்னா, ஐயா ஒரு தடவை பார்த்துடணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அப்புறம் ஆதரவு கொடுக்க தான் வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு முன்னாடியே சேஞ்சஸ்லாம் நடந்துருச்சு. முன்னாடிலாம் ஒரு செயலை செய்யும்போது ரொம்ப திங்க் பண்ணுவேன். அப்போ அந்த திங்கிங் வந்து என்னோடய செயலை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இப்போ நான் அந்த புரிதல் வந்த பிறகு செயலை முதல்ல செஞ்சுருவேன், அப்புறம் திங்கிங் தானாக வரணும்னு விட்டுருவேன். செயலை செய்யும்போது திங்கிங்கே வராது. அப்படிங்கும்போது நான் செயலில் ஃபோக்கஸாக இன்னும் கொஞ்சம் முன்னாடியோட நல்லா மெட்ரா பண்ணுவேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. எங்கள் அப்பாவுடைய மரணத்தப்போ இந்த எண்ணம் வந்ததுங்க ஐயா. ஒவ்வொரு மனுஷனை வந்து பிறக்கிறான், கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஓரளவுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, அதை கொடுத்துட்டு போகிறாங்க. இதே ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னா படிக்கிறோம், அதோடு அது முடிஞ்சிருச்சு. ஒரு ஜாப் போகிறோம், ஏர்ன் பண்ணுறோம், அதோடு முடிஞ்சு. ஆனால் நம்ம பிறக்கிற இந்த பிறவியில் அந்த திருப்திங்கிறது வரலையே, அந்த நிறைவுங்கிறது வரல. நம்ம எதை நோக்கி பிறந்திருக்கிறோம், இதுக்கு முடிவு தான் என்ன, எங்கெங்கேயோ போனாலும் அந்த மனசுக்குள்ளே வந்து அந்த ஒரு முழுமைன்றது கிடைக்காமையே இருக்குதே, இதை வந்து எப்படி சரி செஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோங்க ஐயா. ஸோ வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, ஒரு நிறைவுத்தன்மை அது தேடுறீங்க, அது எந்த வீட்டில் கிடைக்கும், அந்த அந்த வீடு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். வணக்கம் ஐயா. நம்ம வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி, வீட்டு பிரச்சனை வரும்போதும் வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை, நல்லதும் வரும்போதும் கெட்டதும் வரும்போது, அதேமாதிரி வேலையிலையும் சரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்போது நல்லா சூப்பர் அப்படி சொல்லுவாங்க, அப்புறம் எதாவது தப்புன்ட்டா அது தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த பிட்வீனில் எது நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எப்படி நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதை எப்படி கடந்து போகணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கேன் தான் வந்து. ஞானம் வந்தால் நம்மளால் அதை சமாளிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை தான். ஸோ மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அஜிடேட் பண்ணுது, உங்கள் மைண்டை ரொம்ப அப்செட் பண்ணுது. ஸோ அதை எப்படியாவது பெட்டர் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறீங்க. இப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சது, ஸோ எல்லோரும் என்ன ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறோம். இப்போ யாருமே வந்து எப்படி பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்துறது, எப்படி 2வது மாடி வீடு கட்டுறது அப்படிலாம் யாரும் கேட்கல. ஏன்னா அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து வெளி உலகத்தில் ஏதோ ஒரு வீடு இருக்கிறோம், அது வாடகை வீடு இருந்தாலும் சரி, இல்லை ஓட்டு வீடானாலும் சரி, நம்மளை பாம்பு வந்து தாக்க போகிறதில்ல, மழை உள்ளே வந்துட போகிறதில்ல. ஸோ வீடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஈவன் ஃபேமிலி கூட
ஓரளவுக்கு நம்ம அதை பையனை வளர்க்குறோம், ஒழுங்காக ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், அதில் குறைகள் இருக்கலாம், பட் நம்ம நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம். அன்பு இல்லைன்னு சொன்னால் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை சண்டை போட்டால் கூட ஹர்ட் பண்ணாமல் இன்னொருத்தரை கொல்லணும்னு ட்ரை பண்ணாமல் இருக்காங்களே, அதுவே லவ் தான். ஸோ அந்த அளவுக்கு அது இருக்கிறோம். ஸோ அதனால் வெளி உலகத்தில் நம்ம சக்ஸஸாக தான் இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த வீடு நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு பெட்டராக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, மனசுன்னு ஒன்று ஆப்ரேட் ஆகுது, ஃபிசிக்கல் திங்ஸ்லாம் சூப்பராக ஆகிடுச்சு. இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட நம்ம பெட்டராக இருக்கிறோம். தீபாவளி பொங்கலுக்கு தான் ஒரு ட்ரெஸ் எடுப்போம். வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான் வரும். அதுவும் தம்பிலாம் இருந்தால் தம்பி அக்காலாம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கலர் ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. நம்ம டேஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பாவர்ட்டியான ஒரு நிலையிலேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுலாம் அபூர்வம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தான். அதுவும் அப்பா முன்னாடி போவார், பின்னாடி எல்லாம் போவோம். அப்பா தான் ஆர்டர் பண்ணுவார், அது தான் எல்லாம் சாப்பிடும். இப்போ அப்படிலாம் இல்லை. குழந்தைங்க ஆர்டர் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இருக்கிற சாய்ஸ் கூட அவங்களுக்கு நிறைய தெரியுது. ஸோ நம்ம வெளி உலகத்தில் நம்ம மோர் தென் எனஃப் நம்ம ஃப்ளரிஷ் ஆகிட்டோம். ஸோ எல்லாருக்கும் இப்போ முன்னெல்லாம் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா வறுமை நிறம் சிவப்பு கமல் படம்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போலாம் நான் காலேஜ் முடிச்சுனா ஐயோ நம்ம வேலையே கிடைக்காமல் போயிடுமோ, இப்படி தான் ஆகிடுமோன்னு நினச்சேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து வேலையை ஆப்ஷனாக யோசிக்கிறாங்க. வேலைக்கு போகணுமா வேணாவா, இல்லை பேஷனை சூஸ் பண்ணலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, இப்படி யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய வளர்ச்சி அது. ஸோ அந்தளவுக்கு நம்ம அஃப்ளூயண்ட்டாக சொசைட்டியில் வந்துட்டோம். ஸோ வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் சரி பண்ணி வச்ச அப்புறம் நம்மளாம் நினச்சோம் ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு பூர்ணத்துவம் கிடைக்கும், கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும், நிம்மதியாக இருப்போம், அப்பாடான்னு போய் வீட்டில் உட்காந்துருவோம் அப்படின்னு நினச்சா, அங்கே போய் இதெல்லாம் வெளி உலகத்துலலாம் சரி பண்ண அப்புறம் போய் உள்ளே வந்தோடனே புதுசாக ஒரு உலகம் ஓப்பன் அப் ஆகுது உள்ளேருந்து. ஸோ உள்ளேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இல்லை ஒரு நிறைவில்லாத தன்மை, அமைதி இல்லை, இதெல்லாம் வருது. என்னடா இந்த வீடுக்கு எப்படி இஎம்ஐ கட்டணும், யாரை பார்க்கணும், யாரை வச்சு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ புதுசாக ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு புதுசாக ஒரு உலகம் உள்ள தோணுது. அங்கே பார்த்தா திடீர்னு கில்ட் வருது, திடீர்னு எமோஷன்ஸ் வருது, தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ அப்போ தான் நம்ம வந்து இதுதான் இந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, ஒரு வெளியிருந்த லேண்டை தான் நம்ம காடு இதெல்லாம் இருந்து அந்த விலங்குலாம் தள்ளி ஒரு சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் வீடு கட்டி பியூட்டிஃபுல்லாக ஒரு வீட்டில் ஏசி போட்டுன்னு பாதுகாப்பாக இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு உள்ளே போகும்போது அது இந்த காடு மாதிரி இருக்குது. இங்கே எப்படி நம்ம சமநிலைப்படுத்தி எப்படி வீடு கட்டி எப்படி அமைதியாக உட்கார்றது, எப்படி நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதான் நம்ம இந்த ஹோல் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே என்ன சொல்கிறாங்க, ஜபம் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 10,000 வாட்டியே ராமா ராமான்னு சொல்லுங்கள், கிருஷ்ணான்னு சொல்லுங்கள், அப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ் தான் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நம்ம. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே அந்த ஜர்னி போயிருப்பீங்க. ஸோ போய் அதில் பல பலன்கள் கிடச்சிருக்கும், பல விஷயங்கள் சால்வ் ஆகவும் போயிருக்கும். எல்லாம் பார்த்துட்டு தான் இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்ற ஒரு தேடல் உள்ளவங்க தான் வந்திருக்கிறோம். இப்போ யாருமே புதுசாக வந்து ஆன்மீகத்தில் வந்திருக்க மாட்டாங்க, ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஸோ அப்போ வந்து இங்கே எப்படி நம்ம வீடு கட்டுறது, இங்கே எப்படி நம்ம அமைதியாக இருக்கிறது அப்படின்ற கலையை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஒரு 4 நிமிஷம் நம்ம உக்காந்துட்டு இருந்தோம் தனியாக. இப்போ யாரும் யாரும் கையை பிடிச்சி இழுக்கலை, டிஸ்டர்ப் பண்ணலை, கல் அடிக்கலை. ஆனால் நமக்குள்ள ஒரு அன்னீஸ்னஸ் வருது. ஸோ நம்ம தனியாக உட்காந்தாலே நம்மளுக்கு ஒரு அன்பிளசன்ட்னஸ்ஸு, ஒரு அன்னீஸ்னஸ், இதுலேருந்து மூவ் ஆகணும். இப்போ ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா நல்ல ஃப்ளோரு, மண், கீழேந்து பூச்சிலாம் வரப்போகிறதில்ல, எதுவும் நம்ம கால் மேலே ஏறப்போகிறதில்ல, வெயில் கூட அடிக்கல, ஏசி போட்டு உட்காந்துருக்குறோம். ஒரு ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன் தான். இருந்தாலும் நம்மளுக்கு வேறு எதெங்கேயோ நம்ம டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு தாட் வருது, நீ வந்து அதை மறந்துட்டு வந்துட்ட வீட்டில், அதை கால் பண்ணி சொல்லணும், வீட்டுக்கு போனப்போ நம்ம அதை சரி பண்ணணும், இல்லை ஆஃபீஸில் லாஸ்ட் வீக் என்ன இப்படி சொன்னால், நான் அப்படி பேசியிருக்கூடாது, இப்படி பேசியிருக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து நம்மளை அழைக்கழிக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் அதை நீங்கள் சொன்னீங்கல்ல. ஸோ எதையோ ஒன்றுத்த வந்து நம்ம ஃபிசிக்கலாக அமைதியாக ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கோம்.
லாட்டிடியூட் ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா அதே இடம்தான் நாலு நிமிஷமும். பட் ஆனால் உள்ள சைக்காலஜிக்கல் ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனி உலகம், உங்கள் உலகத்தில் இருந்தது இவருக்கு இருக்காது, இவருக்கு இருந்தது அவருக்கு இருக்காது. ஸோ அப்போ ஒவ்வொருத்துக்குமே ஒரு தனி உலகத்தில் நம்ம தாட்ஸ்னால அழைக்கழிக்கப்படுகிறோம். ஸோ ஒரு தாட் வருது, நம்ம அது வந்தவொடனே நம்மளை பிடிச்சி நம்ம கவனத்தை பிடிச்சி விட்டுக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அது இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லி விட்டுடுது. அப்புறம் திடீர்னு வேறு எங்கேருந்து ஒரு எமோஷன் வருது, அது நம்மளை பிடிச்சிக்குது, அது நம்ம கொஞ்சம் நம்மளை இங்கே அங்கே இழுத்து புட்டு கீழே போட்டு போயிடுது. அப்புறம் இன்னொரு தாட் வருது. ஸோ இப்படி தான் நம்ம அந்த சைக்காலஜிக்கல் உலகம் அகம்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த உலகம் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போனால் உதவுழுதுன்னு சொல்லிட்டு வெளியே என்கேஜ் பண்ணிக்கிறோம். போய் டிவி பார்க்குறது, இல்லை இங்கே தனியாக இருந்தால் பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்கிறது, இங்கே ஒரு வெறுமை இருக்கிறதுனால வெளியே ஏதாவது போட்டு ஸ்மோக் பண்ணது கற்றுக்கிறது. ஸோ இந்த எம்டினஸை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதனால நம்ம புறத்தை அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். புறத்தை புறத்துக்காக யூஸ் பண்ண தப்பே கிடையாது, ஆனால் நம்ம இந்த அகத்தில் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஒரு எம்டினஸ்க்காக வெளியே வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். ஒரு ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டா பத்தாது, ரெண்டு காஃபி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸும், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டி தான் ஆரம்பிப்பாங்க, அதிலே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் பத்தாது, அது டபுள் ஆகும். ஒரு மாதம் கழித்து ட்ரிபிள் ஆகும். ஸோ அப்போ இந்த எம்டினஸை ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம புறத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனா சண்டை வரும்னு தெரியும், இருந்தாலும் கால் பண்ணி பேசுவோம், திட்டுவாங்க, அப்புறம் ஏண்டா பேசணும்னு இருக்கும், ஆனால் திருப்பி எம்டினஸ் வரும்போது திருப்பி ஓடுவோம். ஸோ அப்போ நம்ம நம்ம அந்த எம்டினஸ் இந்த ஒரு அமைதியாக நம்மளால் இருக்க முடியல, நம்மளால் அமைதியாக இருக்க முடியலன்னா மற்றவங்க எப்படி நம்மளோட அமைதியாக இருக்க முடியும்? ஸோ நம்மளே நம்மளுக்கு வந்து ஹாரிபிளாக இருக்கிறோம், நம்மளே வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியலும் போது இன்னொரு பர்சன் எப்படி நம்மளோட கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்? ஸோ நம்மக்குள்ளே இருக்கிற அப்போ அந்த ஜங்கலில் அதை வந்து ஒரு அழகான ஒரு வீடாக இருந்தால் தான் நம்ம அங்கே ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இது இங்கே என்னான்னு தெரியா, இது இங்கே வீடு கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு வீடு கட்டிட்டு அது ஏற்கனவே பழகி போச்சுன்னு ரெண்டாவது வீடு கட்டுறோம், அப்புறம் மூணாவது வீடு கட்டுறோம். என் ஃப்ரெண்டுலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கார், அவர் ஃபஸ்ட்டு வீடு கட்டினார், ரெண்டாவது வீடு கட்டினார், இப்போ ஆறு வீடு கட்டிட்டார். இப்போ ஏழாவது வீடு கட்டிட்டு கிரகப்பிரசத்துக்கு போனாங்கன்னா ஒய்ஃபே வேணாம், நான் அசிங்கமாக இருக்குது, எத்தனை வீட்டுக்கு கிரகப்பிரசத்துக்கு கூப்பிடுறது, ஒய்ஃபே சொல்கிறாங்க வேணான்ட்டு. ஸோ ஏன்னா அவருக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்ததுனா அப்போது நல்ல வீடு நல்ல வேலை சொந்த வீடு இருக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து இப்போ 35 வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 35 வயசுலேயே ஒரு சொந்த வீடு வந்துடுது. ஸோ ஆனால் வேற சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணுறாங்க புறத்தில், ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ புறத்தில் என்ன அந்த பில்டிங் தருமோ அது தந்துடுச்சு, என்ன தரும் உங்களுக்கு செக்யூரிட்டி தரும், மழையிலும் தடுக்கும், வெயில் தடுக்க வராது, பாம்பு வராத கீழ்ந்து அது கொடுத்துடுச்சு. இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கிட்ட போய் எனக்கு பீஸ் கொடுங்க, எனக்கு கம்ப்ளீட்னஸ் கொடுங்க, நிறைவே கொடுங்க அப்படின்னா அது எப்படி கொடுக்கும் அது? அதே மாதிரி இன்னொரு வீடு கட்டணும் அது கொடுக்காது. ஸோ அது அந்த பில்டிங் கிட்டேருந்து என்ன கேட்கணுமோ அது மட்டும் தானே கேட்கணும், அதுதான் இன்டெலிஜென்ஸ். அப்போ வேறு எதுவும் நம்ம கேட்டிருக்கோம், அது என்ன, அது எங்கே கிடைக்கும் அப்படின்ற க்வெஸ்சன் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம கிளியராக வெளியுலகத்தில் ஒரு வீடு வேணும் கண்டிப்பாக, உள்ளுலகத்துலேயும் ஒரு வீடு வேணும். இதில் சில விஷயங்கள் கிடைக்கும், இதில் சில விஷயங்கள் கிடைக்கும், இது என்ன டெலிவரி பண்ணணும், இது என்ன டெலிவரி பண்ணணும் தெரிஞ்சால் தான் நம்ம எங்கே இதை கேட்கணும்னு ரைட்டாக கேட்போம். சில பேர் என்னென்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா மெடிடேட் பண்ணுவாங்க, நல்லா அமைதியாக இருப்பாங்க. அவங்க வந்து இது அமைதியாக இருந்தாலே எனக்கு ஒரு வீடு வந்துடும், எனக்கு கார் வந்துடும்னு நினைப்பாங்க. அது எப்படி வரும்? அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்க முடியும் அவ்வளோதான். அது எப்படி கார் கிடைக்கும், எப்படி வீடு கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் அதுக்கான விஷயங்களை செஞ்சு ஆக வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கிறேன்றதுனால அமைதியாக இருக்கலாம், சந்தோஷம் நல்லா ஒரு நிறைவு கிடைக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு ஃபிசிக்கல் திங்ஸ்லாம் கிடைக்காது, சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்காது, கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்காது, அது மிஸ் ஆகும். ஸோ அப்போ அவங்க வெளி உலகத்தில் போய் ஏர்ன் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணி அது ஃபிசிக்கலாக தான் அட்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்கல் திங்ஸை ஃபிசிக்கலாக தான் அட்டைன் பண்ணணும், சைக்காலஜிக்கல் திங்ஸை சைக்காலஜிக்கலாக தான் அட்டைன் பண்ணணும். ஸோ அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, ஆன்மீகத்தில் இருக்க வந்து சைக்காலஜிக்கல் வீடை கட்டிடுவாங்க, நல்லா கூட நல்லா இருப்பாங்க மோஸ்ட்லி, அண்டு அவங்க இதெல்லாம் தானாக வந்துடும் நினைக்க எதிர்பார்ப்பாங்க, அப்படி வராது. உலகியல் விஷயங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளி விஷயத்தை வீடு கட்டிடுவாங்க, கார் வச்சுப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் இருக்கும், பையன் அமெரிக்காவில் இருப்பான், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாம் கட்சியும் ஆனால் நிறைவு இல்லாமல் இருப்பாங்க, அதுக்காக திருப்பி ஏதோ ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. ஃபிசிக்கல் திங்ஸ் ஃபிசிக்கல் திங்ஸில் அட்டைன் பண்ணணும், சைக்காலஜிக்கல் திங்ஸ் சைக்காலஜிக்கலாம் அட்டைன் பண்ணணும்.
இந்த ரெண்டு டிமாரிகேஷன் புரிஞ்சுதுன்னா எதை எங்கே போய் தேடணும்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறோமா இல்லைன்னு வேறு விஷயம். அட்லீஸ்ட் ரைட்டான திங்ஸை ரைட்டான இடத்துல தேடணும். எதெல்லாம் சைக்காலஜிக்கல் திங்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? முன்னாடியே சொன்னோம்ல, பேசுனது நிறைய பேர் சொன்னீங்க, இதெல்லாம் சைக்காலஜிக்கல் நீடுன்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் கேட்குறீங்க. மனம் சார்ந்த, மனம் சார்ந்த அத்தனையும் சைக்காலஜிக்கல் நீடாக என்ன என்னென்ன மாதிரி நீட்ஸ் உங்களுக்கு இருக்குமா? மனம் சார்ந்ததுன்னா மனதில் மனதை வந்து அதில் இருக்கக்கூடிய மெமரிஸ் அதில் க்ரியேட் ஆகிற தாட்ஸ் இது எல்லாமே மனம் சார்ந்த. அது மனம் சார்ந்து உங்களுக்கு என்ன அதில் தேவை இருக்குதுன்னு கேட்குறேன். மனம் சார்ந்த தேவைகள் உங்களுக்கு என்ன? இப்போ ஃபிசிக்கலாக எனக்கு தேவைன்னா எனக்கு நல்ல ரூம் வேணும், ஃபேன் வேணும், ஒரு மனம் சார்ந்து அமைதி சாந்தம், அமைதி சாந்தி இது தான் வேணும் உங்களுக்கு சார். அந்த மாதிரி உங்களுக்கு சைக்காலஜிக்கல் நீட்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் ரெண்டு வாரத்தில் சொன்னால் கூட போதும். படித்தா தாட்ஸ் ஓடாமல் படுத்தா இதை பற்றி யோசிக்காமல் தூங்கணும். நான் படித்தான்னு நினச்சிட்டேன். படுத்தோடனே இதை பற்றி யோசிக்காமல் சரி. அந்த பிரச்சனை எனக்கு இருந்ததே இல்லை, அதனால் எனக்கு தெரியல. படுத்தோடனே நல்லா தூக்கம், அதனால் சரி. வேறு யாருக்கு சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருக்குது? சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருக்கும்ல, ஆனால் அமைதியாக இருக்கணும், எனக்கு கில்ட்டியே வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும்ல சில விஷயங்கள்லாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் நீட்ஸ்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும் போது நம்ம அதை எங்கே போய் தேடணும், எப்படி தேடணும், அது எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியும். எனக்கு என்னென்னா திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கூட நான் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்க. மற்றவங்க அந்த இடத்துல வந்து அழுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, நான் அந்த இடத்துல இயல்பாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் இது எனக்கு குற்ற உணவாக இருக்குது. அவங்கள மற்றவங்கள மாதிரி நான் மையாக ரியாக்ட் பண்ணலை. இப்போ ஒரு சின்ன விபத்து தான் நடக்கு, அப்போ அது மற்றவங்க பார்த்து அதை ஃபீல் பண்ணுறாங்க, அது வெளியே ஓப்பனாக தெரியுது, எனக்கு ஆனால் ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. ஓகே, அந்த எக்ஸ்ப்ரெசிவாக இல்லைன்ற மாதிரி இருக்குது, அதனால கில்ட்டும் வருது. ஸோ ஆமாம், இது வந்து எனக்கு என்ன தெரிஞ்சது, நம்ம கொஞ்சம் சுயநலமாக இருக்குமோ, இல்லை நமக்கு அடிபடல நம்ம இப்படி இருக்கோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் அடுத்து நான் அவங்களுக்கு பண்ணுறத பண்ணிடுவேன், ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு பெருசாக வரது மாதிரி எமோஷன்ஸ் காட்ட முடியலன்றது. ஓகே ஃபைன். வேறு என்ன நீட்ஸ் இருக்குது? எமோஷ்னலாக சைக்காலஜிக்கல் நீட்ஸு ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து கிடைக்காதத ஒரு கற்பனையாகவே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி வரும். இப்போ எப்படி கனவு வருதோ அந்த மாதிரி முழிச்சிட்ருக்கிற நேரத்துலேயும் ஃபிசிக்கல் வேர்ல்டு மாதிரியே பேரலாக ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கேன். சரி, அதனால் உங்களுக்கு கஷ்டம், அது வேணாம் இல்லை, அது வேணுமா வேணாமான்னு தெரில. நல்லா இருக்குன்றீங்களா? அந்த அது அது வேணுமா வேணாமான்னு தெரியல. அதான் அதான் பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் அதில் ஹீரோவாக இருப்பீங்க, நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நல்லா இருக்குதா? அது நல்லா இருக்குன்னு சொல்ல தெரில. நல்லா இருந்தால் சந்தோஷம், நல்லா இருந்தால் யோசிக்கலாம், நல்லா இருந்தால் விட்டு. இல்லை அது என்னென்னா, இப்போ இல்லை அப்படி இருக்கிறனால ஏதாவது அது அது ஒரு பிரச்சனையா? இல்லை பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் சொல்லணும். பிரச்சனை ஆகலாம், அப்படி கனவு கண்டிப்பாக இருங்க, இடிக்கும் போது பார்த்துக்கலாம். இல்லை அப்படிதான் இருக்கு, பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரில. சரி, வேறு யாருக்காவது சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஏதோ தேவை இருக்கும்ல? மனசு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, இப்போ சொன்னதில்ல ஓடிக்கிட்டே இருக்கு, எப்போ நிற்கோன்ற ஒரு தேவை இருக்குது. அந்த மாதிரி உங்கள் மைண்டில் ஏதாவது நீடு இருக்கும்ல? மைண்டு நைட்டு படுக்கும்போது ஸ்டெப் டவுன் ஆக மாட்டேது, ஸோ வேலை சம்மந்தமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, வேலை சம்மந்தமான பிரச்சனை. ஓகே, அது ஆக்டிவாகவே இருக்கு மைண்டு. மைண்ட் ஆக்டிவாகவே. ஆமாம். ஸோ எமோஷன்ஸ் அது எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது? சப்போஸ் இந்த பய உணர்வு, அவர் சொன்ன மாதிரி பய உணர்வு வருது, அதுக்கு நம்ம மெடிசன்ஸ் தான் போகணுமா இல்லை அந்த மாதிரி? ஸோ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது. ஓகே, நைட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஆகுது, காலை ஃபுல்லாக டே ஃபுல்லாக எப்படி இருக்குது, அதே மாதிரி ஆக்டிவாகவே தான் இருக்குது. ஒரு குட் ஸ்லீப்பே போக முடியல, அந்த மாதிரி இருக்குது. நடந்து முடிஞ்சதே நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பழைய பழைய காலத்தில் எடுத்த முடிவுகள் தவறுகளாக இருக்கிறதுனா அந்த தவறுகள் பண்ணிட்டோம், அதே நினச்சிக்கிட்டே வர்றோம். ஓகே ஓகே, படிக்கிற காலத்துலேயும் சரி, விளையாடுற காலத்துலேயும் சரி, வேலைக்கு போயும் அது ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜும் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறத தவறு பண்ணிடுறோம், லாஸ் ஆகிக்கிறோம், அதை நினச்சிக்கிட்டே வர்றோம். ஓகே ஓகே, ஃப்யூச்சர் நினைக்கிறதுக்கு வேலை இல்லை, அது மாதிரி ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாஸ்ட் வந்து ஹாண்ட் பண்ணும், அப்படியே பழைய நினைவுகள் வந்து அப்படியே திருப்பி திருப்பி அது வந்து உங்களை திருப்பி அது தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாது,
இப்போ இப்போ ஐயா சொல்கிறது மாதிரி அதை விட்டுட்டு முடிஞ்சது தான் ஐயா சொல்லுவார். அது மாதிரி அது படித்ததுக்கப்புறம் தான் அதை வந்தேன். ஓகே, அதை நினைக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு ஐயா சொல்லுவார். அது அது மாதிரி அந்த தாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அது பாஸ்ட் ட்ராமான்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் ட்ராமான்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ பிஸ்னஸ் லாஸ் நடந்திருக்கும், ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்கும், அது வந்து 18 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தால் அது ஓகே தான். 18 மாதத்துக்கு மேலேயும் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு பால் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க, நான் 10 வயசு இருக்கப்பே இறந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் சின்னம்மா முதல்ல தான் வளர்ந்தேன், அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு அதில் சில கஷ்டங்கள் இப்படி வந்து பெரிய பிள்ளையை நல்லா வந்துட்டோம்னு வச்சு நம்மளை படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டோம், நல்லா வந்துட்டோம். இருந்தாலும் பழசே நினைப்புறோம், அப்போ கஷ்டப்பட்டதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், அது அப்போனா நீங்கள் 1.5 வருஷத்துக்கு மேலே ஏதாவது பிரச்சனை? 1.5 வருஷம் இல்லை, அதான் பாலியல் 10 வயசுலேருந்தே ஞாபகம் வரும். அப்போ அப்போ வந்து அது பிரச்சனை தப்பு தான், அது தப்பு தான். ஆமாம், இப்போது நிறைய ஒருத்தர் வந்தார் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சோகமாக இருந்தார், எப்போன்னு கேட்டால் 2 வாரம் தான் ஆச்சுங்க. ஸோ அம்மா இறந்ததுக்கு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 2 மாதமாக சோகமாக இருக்கணும்ல. ஸோ அப்போ என்ன டைம் பீரியட்னா ஒரு 1.5 வருஷம் டைம் பீரியட். இப்போ கூட இருந்த மனைவி இறந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் 1.5 வருஷம் அது நினைவெல்லாம் கொஞ்சம் மெதுமெதுவாக வந்து போகும். நீங்கள் அதுக்கு மேலேயும் அது அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நீங்கள் அது தேவையில்லாமல் அதை நீங்கள் அந்த திங்கிங்காக கன்வெர்ட் அந்த தாட்டு பின்னால் போயிட்டு. ஆமாம், தாட்டு பின்னால் அந்த சார் வந்து ஐயா சொன்னதை படித்ததுக்கப்புறம் தான் இது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமாம், அந்த தாட்டு பின்னாலே நம்ம அதை அந்த தாட்டு வரும், நீங்கள் அதை பிடிச்சி என்கேஜ் பண்ணுங்க. என்கேஜ் பண்ணிப்பேன், அதை படித்தவொன்னு தான் தெரிஞ்சு. வேறு ஏதாவது அதே போதுமா, அதே ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஆ, பண்ணுவோம். ஐயா சொன்னேன், ஐயா சொன்னது. ஆமாம், அதே திங்கிங்காக மாற்றாமதாலே போதும், தாட் வரட்டும். அது என்ன என்ன வரும், நம்ம இப்படி பண்ணிக்கூடாது, அப்படி பண்ணால் பிஸ்னஸில் சூப்பராக இருப்போம், நம்ம பெரிய அண்ணாவோட சூப்பராக வந்துருப்போம், அப்படி இருக்கும் இப்படியாக இருக்குன்னு வரும். அது பார்த்துட்டு கம்னு இருந்துங்க, நம்ம திருப்பி நீங்கள் வந்து ஆமாம் அப்படி ஆகிட்டா சூப்பராக கார் வாங்கிப்போம், கார் ஓட்டுற மாதிரிலாம் நினச்சிருந்தீங்கன்னா திருப்பி அதில் மாட்டிப்பீங்க. சொல்லுங்க. தூக்கம் தொலைஞ்சு போகுது, செல்லு பார்க்குறாங்க, செல்லு பார்க்கணும், செல்லு என்ன அதாவது தூக்கம் செல்லு பார்க்கறனால தூக்கம் தொலைஞ்சிருது, கண்டினியூஸா திரும்பவும் செல்லு பார்க்கறாங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு முகாம் நடத்துறோம், அதுல குழந்தைங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க, மொபைலே பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. இல்ல இல்ல, எனக்காக நான் கேட்கல, செல்லு பார்க்கறனால தூக்கம் போயிருது, தூக்கம் போறதுனால திரும்ப செல்லு பாக்குறாங்க. அப்புறம் வந்து வேலையெல்லாம் பாக்குறீங்களா? நான் பார்க்கல, வேலையெல்லாம் வந்து கேட்டு போகுது. உங்க 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 சைக்காலஜிக்கல் நீட்ஸ் மட்டும் சொல்லுங்க. கெட்டு போகுது, வேலையெல்லாம் கெட்டு போகுது. உங்க நீட்ஸ் மட்டும் சொல்லுங்க, அவங்களுக்கு அவங்க சொல்லிப்பாங்க. அது அதுக்காக தான் சார் நம்ம முக்கியமாக நான் என்ன வந்திருக்கேன் சார், அது இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சார். வேறு யாராவது பின்னாடி கைட்டு? ஆ, சொல்லுங்கள். அந்த பாஸ்ட் ரெக்ரெட்ஸ்லாம் யோசிக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள, இப்போ எனக்கு வந்து அதுலேருந்து கற்றுக்கணும் சம்திங் அப்படி யோசிக்கிற மாதிரி. இப்போ இக்னோர் பண்ணணும்னா சரி, இப்போ ஃபியூச்சரில் இது எப்படி கரெக்ட் பண்ணலான்னு அது அதுலேயே யோசிக்கிற மாதிரி இருக்கு, ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் அதுலேருந்து தப்புலேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னா ஓகே, அந்த லேர்னிங் மாதிரி தான் அதுக்கு சொல்லும். நீங்கள் அதை ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை மறந்துடலாம், அது மறந்துட்டு நம்ம அடுத்தது மூவ் ஆகும். விட தான் விட முடியல, ஏன்னா நிறைய சினாரியோஸ் இருக்கும்ல, ஸோ அதுலேயே எல்லா இதையுமே யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசனை கற்றுக்கிட்டீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது, ஏன்னா எது வேணால் செய்யலாம், எப்படி வேணால் இல்லை. ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக்லேருந்து லெசன் கற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்துன்னா தாட்டாகவே ட்ரீட் பண்ணிங்க. நீங்கள் அது திருப்பி நீங்கள் போயிட்டு ஏதோ இருக்குதுன்னு நம்ம ஏதோ கற்றுக்கணும்னு போய் திருப்பி அதை எட்டி பார்க்க வேண்டாம். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணோம், ஒரு பிஸ்னஸ் ஒரு ஏதோ பிஸ்னஸில் ஃப்ரெண்டோட கான்ட்ராக்ட் போட்டோம், இல்லை கான்ட்ராக்ட் போடாமல் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நம்பிக்கிட்டோம், சரி நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நம்ம கான்ட்ராக்ட் போடணும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்ற லெசனை கற்றுக்கிட்டு அப்புறம் அந்த தாட்டு வந்தால் நீங்கள் விட்டுடலாம், ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் பண்ணலாம் வேஸ்ட்டாக போச்சே போச்சேன்னா அப்படியே வந்து வந்து போயிடும். ஸோ நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசனை மட்டும் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்ட அப்புறம் அது தாட்டாக ட்ரீட் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியில் வந்து நிறையா நிறையா கூட பேர் வேலை செய்கிறோம், வீட்லேயும் நம்ம கூட இருக்கிறவங்களோட வேலை செய்கிறோம். இப்போ வெளியில் யாராவது ஏதாவது சொல்லும்போது நம்ம அவ்வளோ பாதிக்கிறது இல்லை, சரி அடுத்த நிமிஷமே நம்ம நார்மல் ஆயிடும், மைண்டில் அந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே இருக்காது, நார்மல் ஆயிடும். பட் நமக்கு நெருக்கமானவங்க, நம்ம குழந்தைங்க, இந்த மாதிரி பர்சன்ஸோடு நம்ம அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க நடக்கலை, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த மாதிரி கிளாஷ் ஆகும்போது மைண்டில் வந்து அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, டிசீஸ் மாதிரி ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் அப்படி தான் சொல்லணும். அது வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்குது, குயிக்காக ரெக்கவர் பண்ண முடியல.
வெளியிலேருந்து யாராவது பண்ணும்போது நம்மளால் குயிக்காக ரெக்கவர் ஆக முடியுது. வீட்டுக்குள்ளேயே அது நடக்கும்போது ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி ஆகும்போது நமக்கு மற்ற வேலைகள் எல்லாம் கெட்டு போகுது. சரிம்மா, இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அது ஃபுல்ஃபில் ஆகலைன்னா உங்களுக்கு ரொம்ப அப்சண்ட்டாக அன்பிளசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஸோ இப்போ நம்ம எல்லோருடைய நீட்ஸுமே பார்த்துருப்போம். யாரை வந்து இந்த லேப்டாப் சரி பண்ணி கொடுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் பைப் ஒழுகுது அது சரி பண்ணி கொடுங்கலாம் கேட்கல. எல்லாருமே என்னென்னா சைக்காலஜிக்கல் நீட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ அப்போது அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அகம்ன்றது எப்படி இருக்குன்னா, எமோஷன்ஸ் தாட்ஸாக தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஒன்று ஜஸ்ட் ஒரு எண்ணமாக வரும், இல்லை அதோட எனர்ஜி சேர்ந்து வரும். ஸோ அப்படி தான் நம்ம அந்த உலகம் இருக்குது, நம்ம அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நம்மளுக்கு புறத்தில் ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தோம், இப்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது, உள்ள அகத்துலேயும் ஒரு பிரச்சனை வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இருக்காங்கன்னா அவங்க மாறிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வரவங்க எல்லாருமே கேட்குறதுனா, எப்படியாவது என் ஹஸ்பண்டை மாற்றி கொடுத்துருங்க, என் லைஃப் சூப்பர் ஆகிடும். அவங்க ஒரே கோரிக்கை தான், பிரச்சனை வராத மாதிரி சொல்லுவாங்க. பாட்டம் லைன் தான் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டை நான் நினச்ச மாதிரி மாற்றி கொடுத்துருங்க, என் லைஃப் சூப்பர் ஆகிடும், என் பிரச்சனைலாம் சால்வ்டு, அவ்வளோதான். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் மந்திரமோ எங்ககிட்ட இல்லை. ஸோ இப்போ அவர் மாறவே மாட்டார், அந்த ஒய்ஃப் மாறவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரியாலிட்டிக்குள்ளே வந்தால் தான் அடுத்தது யோசிப்போம். இன்னும் கூட நம்ம ஹோப் வச்சுட்டு இருந்தோன்னா, இவர் நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணார்னா, நான் நினச்ச மாதிரிலாம் பண்ணார்னா, என்னை புரிஞ்சிக்கிட்டு பிஹேவ் பண்ணார்னா, என் மனசை அப்படியே புரிஞ்சிக்கிட்டார்னா, நான் சொல்லாமே அவர் என் வேண்டியதெல்லாம் செஞ்சார்னா, இதெல்லாம் பத்து வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது வேலைக்காகாது, அவர் மாறவே மாட்டார், என் கூட இருக்கிறவர் என் ஃப்ரெண்டோ யாரோ இப்படி தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும், கடைசி நாள் வரைக்குமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்த சொல்யூஷனுக்கு போகும். இல்லைனா இதிலேயே ஓப் வச்சுட்டு இருக்கோம், இப்படி சொல்லி சேஞ்ச் பண்ணலாமா, இவர் இந்த முகாம் கூட்டமானா மாறிடுவாரா, இவர் அந்த கிளாஸ் கூட்டமானா மாற வச்சுருவா, அந்த எங்கள் மாமா கூட பேச வச்சா மாறிடுவாங்க, இதில் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதெல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதர் மாற மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த அப்புறம், அப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையோடு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வாழணுமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ தான் அடுத்த லெவல் ஆஃப் நம்ம சொல்யூஷனுக்கு போகும், இல்லைன்னா குழந்த மாதிரி அதே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது அடுத்தவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. யூஸ்வலாக எல்லாருமே என்னென்னு ட்ரை பண்ணுவாங்கன்னா, சேஞ்ச் வேணும், ஆனால் மற்றவங்ககிட்ட சேஞ்ச் வேணும், நான் அப்படியே தான் இருப்பேன், மற்றவங்களாம் மாறிட்டாங்கன்னா சூப்பர் ஆகிடும் அப்படி, அந்த டிமாண்டே வந்து ஒரு அது எல்லாருமே வைக்கலாம் இல்லை. அப்போ தான் நீங்கள் எல்லாம் மாறிட்டீங்கன்னா நான் சூப்பராகிடுவேன். அப்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை தான் அப்படி ஆசைப்படும், எல்லாம் மாறிட்டானா நல்லா இருப்பேன் அப்படின்றது வந்து அது யார் வேணால் இருக்கலாம் இல்லை. எனக்கு சூப்பரான வேலை கிடச்சிச்சு, சூப்பரான ஃபேமிலி கிடச்சிச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு பாடி கிடச்சிச்சு, ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிச்சுன்னா நான் சூப்பராக தான் இருப்பேன். ஸோ அது வந்து பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் என்னை சுற்றி அழகாக இருந்தால் நான் அழகாக இருப்பேன். இப்போ என்னை சுற்றி எல்லாமே அழகில்லாமல் கொடுமையாக இருக்கும்போது நான் நல்லா இருக்கணும், அதுதான் என்லைட்மெண்ட். ஸோ அதுதான் ஞானம்னு சொல்கிறோம். அப்போது வெளி திங்ஸ் மாறாது, அது கர்ண கொடுறமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்றது, அது மாற்ற முடியாதுன்ற ஸ்டெப்புக்கு வந்த அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகும், இல்லைன்னா அது அதையே ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது ரிலேஷன்ஷிப்பில் ஃபீமேல் நிறைய ட்ரை பண்ணுவாங்க, மென்னுடைய ப்ராப்ளம்னா அவங்க சொசைட்டியில் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் அடைவாங்க, அந்த ஸ்டேட்டஸ் பத்தாது, அப்புறம் நான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் ஆகணும், இங்கே ஆனால் நான் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன், இங்கே ஆனால் நான் கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுவேன், அதை அடைஞ்சிட்டா போதும்னு நினைப்பாங்க. அது அடைஞ்ச அப்புறம் தான் தெரியும் அங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்படியே மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு எண்ட்லெஸ் கேமு அப்படின்னு புரியும் போது தான், ஓகே எந்த பொசிஷன் போனாலுமே அதுக்கான ட்ராபேக்ஸ் இருக்கும், அதுக்கான எஃபோர்ட் நம்ம போடணும், இதெல்லாம் புரிஞ்சால் தான் அதை சேஞ்ச் பண்ணாமல் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சொசைட்டி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்காமல் நம்ம சேஞ்ச் ஆகலான்னு வருவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். வெளியே சேஞ்ச் பண்ண முடியாது, முடியவே முடியாதுன்னு ஒரு கிளாரிட்டி வந்தப்புறம் தான் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்ற ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ தான் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே வரோம், இல்லைனா போயிட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணிகிட்ருப்போம். இல்லை இன்னும் நம்பிக்கை இருக்கவங்க ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு இன்னும் இப்படிலாம் நம்பிக்கை இருக்குது, இப்படி பண்ணால் சூப்பராக சொல்லுங்கள்.
இந்த ஜபம் அகம்புறம் சொன்னீங்களா, அகத்தில் வேலை இல்லை புறத்தில் வேலை. அப்போ வந்து இந்த ஜபம் பக்திலாம் பண்ணுறாங்கல்ல ரிச்சுவல்ஸ், அதெல்லாம் எதில் எந்த சைடு வரும், அது பண்ணணுமா? ஆன்மீகத்துக்கு உள்ளே வரும்போது அதெல்லாம் பண்ணணுமா? நீங்கள் ஒரு ஸ்கூலிங் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ப்ரொசீஜர் ஒரு இது வேணும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த புக்குனா படிக்கலாம், எப்படி வேணாலும் நாலேஜ் கொண்டு வந்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சருக்காக நீங்கள் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புரிதலுக்கு வந்தப்புறம் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக தான் பண்ணலாம். ஹேபிட் ஆகிடுச்சு, டெய்லி மார்னிங் வந்தாலும் கோயிலுக்கு போவேன், இல்லை ஈவினிங் கோயிலுக்கு போவேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேபிட் மாதிரி தான் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய மன அமைதிக்காக நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு பாட்டு கேட்குற மாதிரி எஸ்பிபி பாட்டு கேட்போம், சில பேர் இளையராஜா பாட்டு கேட்பாங்க டெய்லி ஈவினிங், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சார், இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுது, சரி ஐயாவுடைய பீச்சில் வந்து அது முடிஞ்சு போச்சு அது விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து சரி அது தெரியாமல் செஞ்சுட்டோம் விடு, அதை நம்ம திருத்திக்கலான்ட்டு நம்ம திருத்திக்கிறோம், இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோம். ஆனால் அது மீண்டும் மீண்டும் அந்த தவறு அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்துதுங்களே. சரி, நீங்கள் இனிப்பு செயல் சரி சரியாயிடுச்சு, அப்போ நீங்கள் அது ஒரு தாட் மாதிரி எடுத்துங்க, அது வந்து ஏதோ வருது, நம்ம தான் அது சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி படிக்கணும்னு வச்சுப்போமே, முதல்ல 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம், இப்போ வந்து 6 மணிலேருந்து 8 மணிக்கு படிச்சுட்டு தான் தூங்குகிறோம். ஸோ அப்போ நம்ம செயல் கரெக்டாக தான் செய்கிறோம், அப்போ அந்த தாட் வந்தாலும் விட்டுடலாம், செயலை சரி பண்ணிட்டோம்ல. சரி, செயல் சரியாயிடுச்சுன்னா போதும், நீங்கள் தாட்டை பற்றி யோசிக்க வேணாம். செயல் சரியாயிடுச்சுங்க, அதான் அந்த அப்பா பண்ணது அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்தும். ஆமாம், ஞாபகப்படுத்தும், டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கும். இப்போ அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்கன்னா அது டபுள் ஆகிடும். ஓகே, நீங்கள் இப்போ அது ஒரு அன்இசினஸ் தான், தேவையில்லாத ஒரு தாட் வந்து வருது, அந்த தாட்டெல்லாம் நான் நல்லா படிப்பேன் தான் இப்போது, ஆனால் ஒரு தாட் வருது, இந்த தாட்டு வருதே இதை இல்லாமல் தான் நல்லாயிருக்குமேனு சொல்லி இந்த பக்கம் திருப்பினேன்னா இது பெருசாகிடும், குட்டி போட்டுரும் டபுளாக. உங்கள் அட்டென்ஷன் தான், நீங்கள் இப்போ டார்ச் லைட் மாதிரி தான், இப்போது நான் எது மேலே டார்ச் லைட் அடிக்கணும் அது பெருசாகிடும். நீங்கள் படிக்கிறத பாட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது, இல்லை நான் முன்னாடி போன 2 மாதம் படிக்கவே இல்லை, ஏன் படிக்கலை, அவன் வந்து விளையாடினான் கூப்பிட்டான் தான், அதை பற்றி அங்கே திரும்பினீங்கன்னா இது பெருசாகிடும், நீங்கள் படிக்கிறத விட்டுருவீங்க. ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ டிஸ்டர்பன்ஸை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணுன்னா, டிஸ்டர்பன்ஸை அகற்ற ட்ரை பண்ணிங்கன்னா அது டபுள் ஆகிடும். இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, இப்போ ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு சேர் இருக்குன்னா நான் சேரை தூக்கி போட்டேன்னா சேர் அங்கே இருக்க போகிறதில்லை. ஸோ இந்த லாஜிக்கில் தான் அது ஆப்ரேட் ஆகுது மைண்டும், மைண்டு நல்லா அமைதியாக உட்காந்துருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு பழசு ஞாபகம் வருது, ஐயோ நான் அந்த பிஸ்னஸில் அப்படி பண்ணிருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. இப்போ நான் இதை தூக்கி போட தான் மைண்டு ட்ரை பண்ணோம், இன்டலெக்ட்னா ட்ரை பண்ணோம், ஏதோ தேவையில்லாத வந்து ஒரு மிருகம் உள்ளே வந்துடுச்சு, தேவையில்லாத ஆப்ஜெக்ட் உள்ளே வந்துடுச்சு இந்த ஸ்பேஸில், தூக்கி வெளியே போடு அப்படி தான் அது ட்ரை பண்ணோம். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்னா, அந்த வந்த தாட்டுமே நம்ம தான், சைக்காலஜிக்கல் தாட்டுமே நம்மளே ஒரு பகுதியாக வந்து தேவையில்லாத தாட்டாக இருக்கும், நம்ம நான்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ ரெண்டுமே நான் தான், ஒரு ஒன்று இப்படி பிரிஞ்சு இருக்குது, அதுதான் ரெண்டாக நின்று சண்டை போடுதுங்க. நீங்கள் இதை சண்டை போட்டால் இது பெருசாகிடும், இது பெருசாச்சுன்னா இது நானும் பெருசாகி ஒன்று அழிக்கிறேன்னு ட்ரை பண்ணும். ஸோ அது உங்களுடைய சைக்காலஜிக்கல் பாடி தான், அது ஒரு தாட் வந்து எங்கேருந்தோ வரல, உங்கள் மெமரியிலேருந்து அது ஒரு தாட்டாக வருது, எமோஷனாக வருது, அது உங்களோட ஒரு பகுதி. அந்த பகுதியை எப்படி கம்மி பண்ணுறதுன்னா, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காமதாலே மெது மெது மெதுவாக போகும், அது வரைக்கும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால தான் இது கஷ்டம், அதனால தான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். நம்ம நேச்சுரல் வந்து தூக்கி போட்டணும், அது மாதிரி தூக்கி போட்டு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன அப்புறம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அலோவ் பண்ணுன்றோம். அலோவ் பண்ணுறது என்னடா, அது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது, பெயின் வருது, அது எப்படி போகிறதுன்னு கேட்டால் இவங்க அலோவ் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, இல்லாஜிக்கலாக இருக்குது. ஏதோ டாக்டர்கிட்ட போய் நம்ம எனக்கு வந்து தொண்டை கட்டிகிட்டு இருக்குது, கோல்டு இருக்குதுன்னு சொன்னால் அது இருக்கட்டும்ப்பா அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அதே தான் நாங்களும் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு காமெடியாக தான் இருக்குது அது, ஆனால் அதுக்குள்ளே லாஜிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது அலோவ் பண்ணால் தான் அது கம்மியாகுது, தூக்கி போட ட்ரை பண்ணால் டபுள் ஆகுது, அது புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அலோவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, சண்டை போட ஆரம்பிப்பீங்க, ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க, இல்லைனா அது அது வராமல் இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் தோற்று போய் கடைசி வரைக்கும் தோற்று போயிடுவீங்க. வந்தால் வந்துட்டு போட்டோன்னு விட்டுருவோம் சார். ஆமாம், விட்டுருணும். ஏன் விடணும்னா, நீங்கள் அதோட சண்டை போட்டு தூக்கி வெளியே போடணும்னா டபுள் ஆகிடுது. சார், மைக் வாங்கிக்கலாம்.
இந்த படித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தாட்டு திங்கிங்லேயும் அப்போ அதை வச்சு தான் பயணமாயிடும். தாட்டை வச்சு தான் திங்கிங் பயணமாகி ரொம்ப மன உளைச்சலாகி பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். இப்போ அது ரொம்ப நாளாக அது அதுலேயே பயணித்ததுனால அதை நீங்கள் தூக்கி போட சொல்கிறீங்க, அதை ஈஸியாக எப்படி தூக்கி போடலாம்? விட நம்மளாக விட முடியல அந்த பழக்கத்தில் ஏறிங்க, அந்த பழக்கப்பட்டிருக்கோம்ல ஒரு 30-40 வருஷமா, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா? ஈஸியாக பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் மெதுவாக அந்த ஹேபிட் புரிஞ்சுக்கிட்டோம், அதை வேறு எப்படி ஈஸியாக வேறு தியானத்துலையோ எப்படி வேறு ஏதோ எப்படி முயற்சி பண்ணி சும்மா இருக்கலாம் தாட்டோடு போகாமல்? அதான் இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை உடனே காணாமல் போயிடாது, அது அதோடைய பிரசன்ஸை காமிக்கும். நீங்கள் அது கண்டுக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியதே செஞ்சீங்கன்னா அது அப்படியே மெதுமெதுவாக சுருங்கும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் உடனே ஆசைப்பட்டு சரி பண்ணி வெளியே தள்ளிங்கன்னா திருப்பி கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அது கொஞ்சம் டைம் கொடுப்போம், அது பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். அது அதுக்குள்ளே பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்க்குள்ளே போனால் தான் நம்ம வந்து வெளியே வர முடியும்னு புரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பெயினை பியர் பண்ணிப்பீங்க, இல்லைனா உடனே சரியாகிட்டு அமைதியாகணும்னு ட்ரை பண்ணுவீங்க. உடனே அமைதியாகணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க, பெயின் இருக்கட்டும் போக போக தான் சரியாகும். ஆ, இந்த பெயின் போகவே வேணாம் போகவே கூடாதுன்னு நினைச்சுனா சீக்கிரம் போயிடும். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரணும். இருக்கட்டும், ஏதோ ஒரு அன்னிசியன்ஸ் இருக்குது, இருக்கட்டும், இது போக கடைசி நாள் வரைக்கும் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்குங்க. நாம் வேலை செய்யும்போது ஒரு நிலையாக வேலை செய்யும்போது தாட்டு வந்து தொந்தரவு கொடுக்குது, அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலையினுடைய நோக்கத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா தாட்டு குறையுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரியே செயல்படுத்தலாமா? ஆமாம், நீங்கள் வேலை பாட்டு கவனிச்சுட்டு போங்க, வேலைக்கு என்ன தேவையோ செய்யுங்க. தாட்டை வந்து நம்ம ஆமாம் இங்கே சைடில் தான் ஓடிட்டே இருக்கும், அது ஓடணும்னு விட்டுருங்க. நீங்கள் அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா பிடிச்சிக்கும். ஆமாம், அது பிடிச்சிக்கும். நம்ம நேச்சுரல் ஸ்டேட்டே வந்து அதை பாருன்னு தான் இருக்கும். வேலையினுடைய நோக்கமே கெட்டு போயிடும். ஆமாம், கெட்டு போயிடும். இதுதானே உண்மை? ஆமாம், அதுதான் உண்மை. இது மாதிரியே நடந்துக்கலாம். ஆமாம், அப்படி அப்படியே பண்ணுங்க. சும்மா பகல் நேரங்கள்லேயும் வந்து சாதாவே வந்து பல தாட்டுகள் எதுவும் பூக்கு படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் வர மாட்டேங்குது. சும்மா சாதா நம்ம உட்காந்துருந்தோம்னா தாட்டு வந்துடுது. தாட்டு வர்றது தான் இயல்பு, வேலை இருந்தால் வேலை செய்யலாம், வேலைன்னா தாட்டு வர்றதுன்னு செய்யும். அதை என்ன, அது சாதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம தாட்டு வராத ஸ்டேட்டில் இருக்கணும். தாட்டு வந்து அப்புறம் இதாகிடுது, உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குது. அழுத்தத்தை கொடுக்குது, அதுவும் நேச்சுரலாக எடுத்துங்க. நீங்கள் நேச்சுரலாக அது அதுவும் நேச்சுரலாக எடுத்துங்க. இப்போது ஒரு காமெடியாக ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்களே, டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் நான் போனால் கூட உடம்பு வந்துகிட்டே இருக்குது, எங்கே போனாலும் கூட கூட உடம்பு வருதுன்னுவாங்களே. ஸோ எங்கே போனாலும் மனசு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது அது நேச்சுரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாதாரணமாக ஆகிடும், இல்லைனா அது ஒரு பிரச்சனையாகி திருப்பி ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டியது. நான் வந்து ஒரு 8 வருஷம் மெடிசன்ஸ் இந்த மன உளைச்சல் சாப்பிட்டு இருந்தேன்னா, இடையில் வந்து ஒரு ஒரு அன்பர்கள் மூலமாக வேதாத்ரி மகரிஷிகிட்ட அந்த பயிற்சிக்கு போனேன், போய் ஆழியார் வழியும் போய் வந்தேன். அதில் நெருக்கி அரை அரைக்காவாசி குறைஞ்சிது. பிறகு வந்து இந்த பகவத் ஐயா அந்த ஜீவமணி ஐயா யூடியூப்பை பார்த்து எனக்குடைய மனமாற்றங்கள் நிறைய வந்துச்சு. அதை நேரடியாக வந்து இப்போ நம்ம வந்து தெளிவு பண்ணிக்குவோம்ன்ட்டு வந்திருக்கேன். நன்றி. அதுதான் என்னுடைய அதுக்கு நீங்கள் ஒரு யோகாசனையை சொல்கிறோம். சரி. இல்லை, அகத்தில் நடக்கிற போராட்டத்தினால வெளியில் நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறோம். அது நிறைய சாப்பிட்றதோ அல்லது சாப்பிடாமல் இருக்கிறதோ அல்லது நம்ம டைவெர்ட் பண்ணுறதுக்காக எதையாவது ஒன்று பார்க்குறதோ, பாட்டு கேட்குறது, பாட்டு கூட ஓகே, ஆனால் மிச்சதெல்லாம் செய்கிறோம்ல. இப்போ அகத்தில் ஒன்றும் பண்ண வேண்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் இது ஸ்டாப் ஆயிடுமா? ஆமாம், நீங்கள் அந்த எம்டினஸ்ஸை ஏதோ போட்டு அடைச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்து வச்சுங்களேன், அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த எம்டினஸ் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், அந்த பெயினை கோத்ரூ தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அந்த பிக்சரை பார்த்தோம் சின்னதாகும். நீங்கள் அதை பாத்திரம் போட போட அது விரியும், அடுத்த நாள் இன்னும் டபுள் மடங்கு இருக்கும். டபுள் மடங்கு போட்டால் டபுள் மடங்கு விரிஞ்சிடும். அது அதனால தான் நம்ம புறத்தில் வேறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்காக இல்லை, புறத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்கோ அதை செய்கிறோம். அகத்துக்காக நீ இந்த நீங்கள் ஸ்பெஷல் புறத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அதாவது அகத்தில் நடக்கிற கஷ்டம் ஏதாவது அதை அதுலேயும் தப்பிக்கணும் அப்படிங்கிறது. தப்பிக்கிறதோ நீங்கள் பண்ணீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அகத்தில் நமக்கு வேலை இல்லை, அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும்.
அகத்தில் வந்து நீங்கள் அது கேட்குற டிமாண்டுக்கு நீங்கள் செவிசாயக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அகத்தில் ஒரு சிந்தனை உருவாச்சு அப்படின்னா அந்த சிந்தனை மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும், திங்கிங்கில் இல்லை சிந்தனையாகவே அந்த செயல்படுத்துகிற வரைக்கும் அது விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சரி அது மேலே நான் அது வேண்டாம் வேண்டாம்னு நம்ம ஒதுங்கி போய்கிட்டே ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அந்த அந்த உருவான அந்த சிந்தனை அது எங்கிருந்தோ எப்படியோ எதன் மூலமோ எப்படியோ உருவாகுது. அது நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ ஏதோ ஒரு சிந்தனை. ஆனால் அந்த சிந்தனை தன்னைத்தான் அதை அது என்ன பண்ணுதுன்னா தன்னை செயல்படுத்த அது ஃபுல்ஃபில் ஆகாமல் போகிற வரைக்கும் அது ஒரு ஃபிலிம் காமிச்சிக்கிட்டே இருக்குது. அப்படி அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது தென் எஃபெக்ட் பேஸ்ட் ஆன் த எஃபெக்ட். வெரஸ் அந்த சிந்தனை வந்து எஸ் அகைன் அண்ட் அகைன். ஃபைன். ஸோ நம்ம எமோஷன் நம்ம எமோஷனோ தாட்டோ எப்படி இருக்குன்னா எமோஷனால என்னென்னா ஒரு எனர்ஜி வித் மோஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் செய்கிறதுக்காக எனர்ஜி வருது நம்மளுக்கு. ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது, எனர்ஜி பார்ட்டும் இருக்குது ஆக்ஷன் பார்ட் இருக்குது. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம இந்த எனர்ஜி பார்ட்டை தான் அக்செப்ட் பண்ண சொல்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு அன்இசினஸ்ஸோ அன்பிளசண்ட்டோ ஏதோ ஒரு வருது இல்லை, அது வந்துடுச்சு உடம்புல வந்தப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஐயோ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரியில்லை, வெறுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது, இது எல்லாமே வந்துடுச்சு அந்த எனர்ஜி பார்ட்டு. அந்த எனர்ஜி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் பாடியில், அதை தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துடுச்சு, வந்தது அப்புறம் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார், வந்த அப்புறம் நீ வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, வந்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமே தவிர வந்ததை நம்ம வேணான்னு சொன்னால் அது சண்டை போடுற மாதிரி தான் ஆகிடும். ஸோ எனர்ஜி பார்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பார்ட் தான் நம்ம அது இன்டெலிஜென்ட் பார்ட்டு, அது வந்து நீ இதை செய்ய. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சூசைட் தாட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டே இருந்தா அதை போய் அவங்க அட்டெம்ட் பண்ற வரைக்கும் அவங்கள அது விடுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அது இப்போ அந்த சூசைட் தாட் வரும்போது எப்படி இருக்குன்னா ஒரு அன்இசினஸ் வரும் அவங்களுக்கு, வாழ்க்கையே வேஸ்ட்டு, வாழ்க்கையே மீனிங்லெஸ்ஸு, வெறுமையாக இருக்குது, கஷ்டமாக ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பண்ணும், போய் வாழ்க்கையை முடிச்சிக்கலாம், முடிச்சுக்கிட்டா இந்த இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு அது ஒரு அறிவுபூர்வமாக ஒரு செயலை செய்யின்னு சொல்லும் ரெண்டாவது பகுதி. அது எப்படி அறிவுபூர்வமாயிடுது? அது ஏதோ ஒரு டைரக்ஷன் காட்டுது இல்லை, நீ வாழ்க்கையை முடிச்சிக்கோ, நீ இந்த இப்படியே போச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீ கஷ்டப்படுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்லுது இல்லை, ஸ்டோரி சொல்லுது இல்லை, ஃபிலிம் காமிச்சிட்டே இருக்கு, அந்த கதை சொல்லு, அந்த ஸ்டோரியை அந்த ஸ்டோரியை நீங்கள் பை இன் பண்ணலாம், பை பண்ணாமல் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது இல்லை, பை பண்ணாமல் இருக்கலாங்கிற விஷயமே தெரியாமல் தானே வளர்ந்துடுறாங்க. அதனால நம்ம ஞானம் நடத்தி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம நினச்சிப்போம், அது அது கொடுத்த எனர்ஜியும் பை பண்ணிவிடுவோம், அது கொடுத்த ஸ்டோரியும் பை பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுக்கு நம்ம தானே சொல்கிறோம் நம்மளுக்கு ஒரு ஆக்ஷனுக்கும் அந்த எனர்ஜிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது, அது இன்டலெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். காமெடியாக கூட ஐயா சொல்லுவார், நம்மளுக்கு எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் ஏதாவது தூக்கி அடிப்போம், அடிக்கும்போது நம்ம கால் பக்கத்து மேலே தான் அடிச்சுக்கணும், எடுத்து கால் மேலே அடிச்சிக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ அப்படின்னா நம்ம அந்த அவ்வளோ கோவத்துலேயும் நம்மளுக்கு தெரியுது நம்ம கால் மேலே அடிச்சிக்கூடாது, பக்கத்துலாம் கீழே போட்டு வரீங்கன்னு. ஸோ அப்போ அந்த எனர்ஜிக்கும் அந்த ஆக்ஷனுக்கும் நம்மள இன்டலெக்ட் இருக்கு இல்லை, அந்த இன்டலெக்ட் ஓகே ஆக்ஷனுக்கும் எனர்ஜிக்கும் இடையில இன்டலெக்சுவல் இருக்கு, பட் இந்த ஆக்ஷன் எனர்ஜியும் சேர்ந்த எமோஷன் இருக்கு இல்லைங்களா, இன்டலெக்சுவலாக ஹைட் பண்ணிருது. ஆமாம் அது நேச்சுரலாக அது ஹைட் பண்ணி பண்ணிட்டு தான் சொல்லுது, ஆனால் ஆப்ஷனும் கொடுக்குது, ஆப்ஷனும் அது கொடுக்குது. ஆமாம் அப்போது இப்போ ஒரு தாட் எனக்கு ஓங்கி நிற்குது, ஒரு ஒரு சிந்தனை ஓங்கி நிற்குது அப்படின்னா இது செய்யலாமா வேணாமா, வேணானும் ஒரு ஒன்று சொல்லும் செஞ்சிடணும் ஒன்று சொல்லுது, அப்போ நான் எதை சூஸ் பண்ணுறேங்கிற இடத்துல தான் நான் நிற்கிறேன். ஆமாம் அது அதுதான் இன்டலெக்ட் அறிவேன், ரெண்டு மட்டும் இல்லை நாலஞ்சு கொடுக்கும், இப்போ செய்யலாம் ஃப்ரெண்டோட சேர்ந்து செய்யலாம் அது மாதிரி ஏகப்படுத்தி கொடுக்கும், அது நல்லது அது கொடுக்குறது, ஏன்னா உங்கள் நாலஞ்சு ஆப்ஷன் கொடுக்குது இல்லை. அப்போ நான் அப்போ எது சூஸ் பண்ணுறது, எது எது சூஸ் பண்ணுறது, நம்ம அறிவுன்னு சொல்றோம் இன்டெலெக்ட் எமோஷன் இல்லை இன்டெலெக்சுவல் வேணும் வேணான்னு சொல்லுது. ஆமாம் சிந்தனை தாட் வந்து செய்ய ஏதோ ஒன்று செய்யணும், ஆசிலேட்டிங் மைண்ட் சொல்லுவாங்க, எது செய்ய வை எது சூஸ் பண்ணுறது, எது இங்கே அந்த அறிவு தான் சூஸ் பண்ணுது, எது டிசைட் எது டிசைட் பண்ணுது, டிசைட் பண்ணுறது எது, அது அறிவு தான் டிசைட் பண்ணுது, அறிவு வந்து சஜஸ்ட் பண்ணுது, அறிவு சஜஸ்ட் பண்ண மனம் தான் சஜஸ்ட் பண்ணும், மனம் தான் அந்த காரணங்கள் சொல். இப்போ நீங்கள் சொன்னது இன்டலெக்சுவல் அங்கே சொல்லுதுங்கிறீங்கள, இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மனசை நாளாக பிரிப்பாங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். ஸோ அந்த மனம்ன்றது வந்து தான் அந்த ஆசிலேட்டிங் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம், இதுதான் ஆப்ஷன் கொடுக்கும். ரெண்டாவது தான் புத்தி,
ஸோ அதுதான் டிசைட் பண்ணும். இப்போ எனக்கு லீவ் விட்டுறாங்க, இல்லை இப்போது ஈவினிங் டைம் இருக்குது, படத்துக்கு போகலாமா, இல்லை மொபைல் பார்க்கலாமா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாமா, இல்லை வீடு க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கும். ஆசுலேட்டிங் ஆப்ஷன் பை மைண்ட். இல்லை நம்ம நேரத்தெலாம் க்ளீன் பண்ணிட்டோம், போதும் க்ளீன் பண்ணது, டயர்டாக இருக்குது, நீ ஃப்ரெண்டோட படத்துக்கு போகலாம், இல்லை ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசலாம், ஏதோ ஒரு முடிவு பண்ணுது இல்லை, முடிவு பண்ணி அந்த 6-7 நீ என்ன பண்ணுறீங்க அது அந்த ஆக்ஷனுக்கு இன்டலெக்ட் முன்னாடி முடிவு பண்ணுது இல்லை. மனம் வந்து ஐசோலேஷனில் ஆப்ஷன் கொடுக்குது, மனம் ஆப்ஷன் கொடுக்குது, நீ இப்படி பண்ணு இல்லை வேண்டாம் அப்படின்னு ரெண்டுமே ஆப்ஷன் கொடுக்கறது மனசு, டிசிஷன் எடுக்கிறது இன்டெலெக்ட். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொன்னீங்களே, அது ரெண்டும் என்ன பண்ணு, அது ரெண்டும் இருக்கு நமக்கு, அது நம்ம பிளேக்கு வராது, அது இப்போதைக்கு வேணாம். இந்த ரெண்டும் தான் நம்ம கான்ஷியஸா டீல், நம்ம ட்ராமாக்குள்ள இருக்கிறது இந்த ரெண்டும் தான், மனமும் அந்த புத்தியும். அந்த மனசுல தான் தாட்ஸாக வரும், எமோஷன்ஸாகவும் வரும். உங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு தாட்டாக வரும், இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு, இல்லை ஏதோ கோபமாக வரும், நம்ம அன்றைக்கி அவன் பேசாமல் விட்டோம், இன்றைக்கி பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனசுக்குள்ளே அது தாட்ஸாகவும் இருக்கும், எமோஷன்ஸாகவும் இருக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சிந்தனை அச்சோ இப்படி பண்ணியிருக்க கூடாது, அச்சோ இப்படி பண்ணியிருக்க கூடாது, மனம் தான், அதுவும் திரும்ப மனமே தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை. இன்டலெக்ட் வந்து திங்கிங்காக மாற்றும், வெறும் தாட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து காமிச்சிட்டு போவோம், அதை வந்து ஏதாவது சூஸ் பண்ணுறது வந்து இன்டலெக்ட். ஆனால் அது எப்போவுமே முடிவெடுத்ததுக்கு அப்புறமா சிந்தனை பண்ணுது, அது அப்போ இன்னும் சரியாக அடி வாங்கலன்னு அர்த்தம், அடி விழுது. ஆமாம், அடி வந்தாலும் டக்குன்னு அலர்ட் ஆகிடும், அந்த பெயின் வந்து அலர்ட் பண்ணிவிடும். அப்போது ஒரு சிந்தனை இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எந்த உயிரினங்களுக்குமே தன்னை தானே அழிச்சிக்கிற சிந்தனை வரதே கிடையாது. ஆமாம், அது எப்படி இருந்தாலும் முடியலன்னா கூட கடைசி வரைக்கும் அது வாழ்ந்துட்டு சரீரம் விட்டுருது. ஆனால் இந்த மனிதனுக்குள்ளே மட்டும் எப்படி இந்த சிந்தனை தன்னை தானே அழிச்சிக்கிற ஒரு சிந்தனை உருவாச்சு? அது அனிமல்ஸ்க்கும் லைட்டாக இருக்கும், சில இந்த குதிரைலாம் வந்து அந்த பனியில் மாட்டிக்கும், அந்த அப்படியே உள்ளே முழுகிட்டே இருக்கும், அப்போது நிறைய பேர் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், கயிறு பிடிச்சிருப்பாங்க, தண்ணியில் அந்த ஐஸ் கட்டியில் உள்ளே போக ட்ரை பண்ணும். ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஒரு 1 hour ஆகும்னா இவங்க சும்மா இழுப்பாங்க, வெளியே தூக்க முடியாது, ஆனால் அது அதை ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கணும். அந்த குதிரை வந்து டயர்டாகிடும், டயர்டாகி அடப்படா இவ்வளோ பிரச்சனையோடு எதுக்கு இருக்கணும்னு சொல்லி அதுவே விட்டுரும், செத்து அப்படியே இவ்வளோ எஃபர்ட்லாம் போடுது, ஏன்னா நம்மளுக்கு ஒரு அளவு தான் பெயின் தாங்க முடியும், இன்னும் அதிகமாக போக போச்சு அது போடா அப்படி இது போதும் அப்படின்ற மாதிரி அது மைண்டுக்கே வந்துடும். மேபி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ ஹியூமன் பீங்ஸ் தெரியல, அனிமல்ஸுக்கும் அந்த ஒரு இது இருக்குது, ரொம்ப பெயின் கொடுத்தீங்கன்னா அது போடா அப்படின்ற மாதிரி ஆகிடும், இந்த கேம் எதுக்கு விளையாடணுன்ற மாதிரி ஆகிடும். இப்போ அந்த மனிதனோட மைண்டுக்கும் அந்த ஆமாம் அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சப்ஜெக்டில் ரெண்டுமே நான் தானே, நீங்கள் ஆமாம் ரெண்டுமே மனம் தான், நம்ம மனம் தான், மனத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது நம்ம. தென் நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மூலமாக ஏதோ ஒன்று அடைய போகிறோம், ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ்? அதே மனம் தான். தென் ஹவு யூனோ போத், அதாவது அவுட்வேர்டு இன்வேர்டு நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லா சப்ஜெக்டும் ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான், மனமயமாகி புரிஞ்சுப்போம், ஒரே ஆள் தான். ஆமாம், இப்போ நான் எனக்குள்ளே இன்செப்ரேஷனாக நான் இருக்கிறப்போ ஹவு இல் ஐ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வெளி அதாவது செப்பரேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறப்போ அது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்காது. நான் கேட்குறேன் இப்போ நான் என்ன சொல்லேன்னா, யூ ஆர் வி ஆர் டாக்கிங், வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், ஓகே, வி ஆர் டிஸ்கசிங் சம்திங், அண்ட் பை த வே வி ஆர் வி வாண்டட் டு கம் டு அ கன்க்ளூஷன் தட் அவர் மைண்ட் சுட் பிகம் ஸ்டெடி ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஐ எம் போத், ஐ எம் ஓன்லி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐ எம் ஓன்லி டூயிங் தட் ஆல்சோ. ஸோ in this discussion, how will I you know realize something, or when I understand, how will I know that I understand something? When you understand panna try pandringa edho oru problem ah solve panna try pandringa namba life ah vandu eppadi navigate pandrathu appadina dhaan namba mind try pannite irukum. So appo vandu na ipdi pona easy ah kadachidum, ipdi pona kashtama irukum, andha mari edho on try pannudhu. Appo na inga room ottu veli poranu vechukome, நான் அந்த கதவு தள்ளி தள்ளி பார்ப்பேன் போவாது, அப்புறம் பக்கத்தில் சவுறு இருக்கும் அது தள்ளி தள்ளி பார்ப்பேன் போவாது, அப்படியே தள்ளி தள்ளி பார்த்து இங்கே பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீனை தள்ளினோடனே நவுறோம், இப்படி தள்ளினோடனே ஓ வழி இருக்குன்னு சொல்லி அப்படி போயிடுவேன். ஸோ அப்புறம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, ஓ இதெல்லாம் கதவு, இதெல்லாம் சவுறு, படி இருக்கிறது தான் வழி அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி உள்ள எமோஷன்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம், வந்தவொடனே அது மேலே குதிச்சு அழுத்தி உள்ளே போட்டு மிதிச்சுட்டு கீழே வந்து பார்ப்போம், திருப்பி வந்து நிற்கும், அப்புறம் திருப்பி எமோஷன்ஸ் வரும் போட்டு அழுத்துவோம், தாட்ஸ் வரும் அழுத்தி பார்ப்போம், எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி பார்த்து ஒன்றுமே ஆகலாம் கம்மு உட்காந்துப்போம். அப்படி உட்காந்துட்டு யோசிக்கும் போது நேராது எவ்வளோ சண்டை போட்டாலும் முடியல, இதே ப்ரொஃபஷனாக எடுத்து எல்லா மாஸ்டர்கிட்டையும் போனோம், அவங்க சொல்கிற காமெடி எல்லாம் செஞ்சோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் முடியலையே, அப்போ என்ன தான் வழி அப்படின்னு யோசிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக புரிய வரும்,
தாட்ஸ்னால் என்ன, எமோஷனல்ஸ்னால் என்ன, அதை நோண்டாமல் இருந்தால் அது கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்ற ஒரு ஒரு லைட்டாக ஒரு புரிதல் வரும். அப்போது நம்மளுக்கு ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு மாஸ்டர் வந்து நீ அதை விட்டுப்பாரு சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது ஓ ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, விட்டால் கம்மியாகும்னு சொல்கிறாரு. கொஞ்சம் இல்லாஜிக்கலாக தான் இருக்குது, அது எப்படி போகும்னு கேட்டால் அது விடுங்க, விட்டால் பெருசாகிடுமே, இல்லை விட்டுப்பாருன்னு சொல்கிறாரு அவர். என்ன இல்லாஜிக்கலாக இருக்குது, விட்டால் பெருசாகிடுமே, அடுத்த நாளே பெருசாகுது அது, அப்போ விட்டால் இன்னும் பெருசாக தானே ஆகும், நம்மளே முழுங்கிடும்ல, இவர் போய் விட சொல்கிறாரு, சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணால் அது சின்ன சின்னதாக ஆகுது. அப்புறம் இன்னொன்று இன்சிடெண்ட்டில் அதே மாதிரி கோவம் வருது, அது அப்படியே விட்டால் சின்ன சின்னதாக ஆகுது. ஓ பரவாயில்ல, இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு புரியுது, ஓஹோ மைண்ட்னா இதுதான், எமோஷன்ஸ் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்கிறோம், ஞானம் சொல்கிறோம். ஸோ தட் நீட்ஸ் டைம். ஆ நீங்கள் டைம், எஃபர்ட், எவ்ரி திங். Then you have to experiment and it has to become part of you. Then enlightenment எப்படி இமிடியேட்டாக சாத்தியமாகுது அந்த மாதிரி? இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்லைட்மெண்ட். ஸோ உங்கள் மைண்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹவு டு ஹேண்டில் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ், இதை பற்றி நீ ஒரு கிளாரிட்டி வருது இல்லை. இப்போ நான் சொல்லும் போது ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான், உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அது பண்ணும்போது லைஃப்பில் உங்களுக்கு வேறு மாதிரி புரியும், ஓ இதை தான் அப்படி சொன்னாங்களா, இதை போய் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி புரியும், உங்கள் வேர்ட்ஸில் புரியும். அப்போ தான் அது அது வந்து ரிவிலேஷன் சொல்கிறோம், அதுதான் என்லைட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம். அந்த இன்டெலெக்ட் பார்ட்டு புத்திங்கிற அந்த பார்ட்டு டிசிஷன் எடுக்குதுன்னா அது பேஸ்ட் ஆன் கர்மாவில் டிசிஷன் எடுக்குமா? கர்மா இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துடுறோம், அப்புறமா ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த டிசிஷன், அந்த முடிவுங்கிறது நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் எடுத்துடுறோம், ஆனால் தப்பாக போயிடுது, அது அந்த எடுக்கிற முடிவுகள் கர்மாவை பேஸ் பண்ணி நம்மளே ஒரு முடிவு எடுத்துருவோமா? இல்லை கர்மாவை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லை, கர்மாவே ப்ளே ஆகும். கர்மா தியரியே வந்து சும்மா நம்ம ஏதோ ஒரு மேப் தேவைப்படுது, அடுத்த ஜென்மத்துக்கு என்ன ஆகும் அப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரதுனால அதுக்காக நம்ம ஒரு சொல்கிற விஷயங்கள், நம்ம டே டு டே ப்ராக்டிக்கலாக இருக்கிற லைஃப்பில். ஸோ இதை கர்மா கொண்டு வரும், அந்த நம்ம எடுத்த டிசிஷன் தப்பாக போனப்பறம் தான் அது விதின்னு சொல்லிடுறோம். ஆ தப்பாக போச்சுன்னா அடுத்த வாட்டி கரெக்டாக டிசிஷன் எடுங்க, அதுக்கு எதுக்கு வேறு ஒரு ஸ்டோரி கொடுப்பானே, நிறைய தப்பு செய்யணும், நம்ம இக்னோரன்ஸில் தான் இருக்கிறோம். சரி நம்மளுக்கு இது எது கரெக்டாக தெரியாது, குத்து குத்து மதிப்பாக நம்ம ட்ரை பண்ணுறோம், அந்த டிசிஷன் சரியாக வரல, அடுத்தவாட்டி கொஞ்சம் பெட்டர் டிசிஷன் எடுப்போம், அவ்வளோதான். அடுத்த வாட்டி எடுப்போம், பட் ஃபாஸ்டஸ் முடிஞ்சது அந்த விதியாக விதியாக மாறி போகுது. ஆ அப்படி உங்களுக்கு அது மாதிரி ஸ்டோரி தேவைப்படுச்சா அதை வச்சுக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அது மாதிரி அது நடந்தது அது இப்படி ஆகிடுச்சு கர்மானால ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு மன ஆறுதல் கொடுத்தா அப்படி எடுத்துக்கலாம். அதுதான் அது ஆறுதலாக இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆ உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா எடுத்துக்கலாம், நம்ம விதி நம்ம கேட்டு வந்தது அந்த மாதிரி. ஆமாம் அப்புறம் நமக்கு இப்படி தான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், அதனால அது நடந்துருச்சு. ஆமாம் ஒரு சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கோபம் வந்துருது, அது வந்து வந்து முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு தெரியும்னு ஐயா சொல்றாருங்க, ஐயா சொல்றாருங்க சார். அப்போ வந்து நம்ம அந்த நமக்கு தெரியாத நம்ம திட்டிடுறோம் இல்லைங்களா, அது வந்து இப்படியே தான் போயிட்டுருக்குங்களா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கோபம் வருது, அந்த கோபம் வந்து எதனால் வந்திருக்குது, வந்து முடிஞ்ச பின்னாடி தான் தெரியும்னு சொல்கிறாரு இவர் ஐயாவுடைய பீச்சில் அந்த மாதிரி சொல்கிறாருங்க சார். அப்போ எப்படிங்க சார் இது? நம்ம வந்து நீங்கள் ஏதோ என்ன சொல்லிடுறீங்க, சொல்லும் போது எனக்கு நான் வந்து இவங்க வந்து ஒரு ஏதோ வார்த்தை சொல்லிட்டாங்க, சந்திரசேகர் நீ இப்போ கோவப்படு அப்படின்னு நான் சொல்கிறதில்லை, நீங்கள் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஃபீல் ஆகுது, கையெல்லாம் டைட் ஆகுது, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓஹோ அவங்க சொல்லிட்டாங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது வருது, அதுதான் நம்ம பாடிலி ஃபீல் பண்ணுறோம் கோபத்தை. சண்டை போடலாமா வேணாவா, கோபம் வந்துடுச்சு, கோபத்தை சண்டை போட, கோபம் வேறு சண்டை வேறு. இப்போ இந்த இடத்துலேயே நான் அவங்களை ஏதாவது சொல்லலாம், இல்லை அப்புறம் நான் தனியாக பேசலாம், இல்லை இது சின்ன விஷயம் தான் விட்டுடலாம், இல்லை அவங்க தெரியாமல் சொல்லியிருப்பாங்க அவங்க நம்மளை வாண்டடாக ஹர்ட் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது நம்மளுக்கு. கோபம் வந்து வர்றது தெரியாது, ஆனால் வந்துருச்சுன்றது தெரிஞ்சு வந்துச்சுன்னு தெரியும், இதை சண்டையாக மாற்றலாமா வேணாமா, சில இடத்துல சண்டையாக மாற்ற வேண்டியது கூட தேவைப்படும், அதை வந்து நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஆ திங்க் பண்ணுறதில்ல, நம்ம அந்த இடத்துல அப்படியே இப்போ வெளியே புஷ் பண்ணுது நம்மளை, நம்ம கோபம் வந்தோடனே ஹார்ட் பீட் அதிகமாகும், கை கால்லாம் ப்ளட் ஃப்ளோ ஆகும், கையெல்லாம் வரும், எதுக்கு நம்ம சண்டை போடுறது ரெடி ஆகு, நம்ம ஃபிசிக்கலாக சண்டை போட முடியாது ஆனால் வாயில் சண்டை போடலாம். ஸோ அந்த எனர்ஜி வந்துடும், இதை காட்டலாமா வேணாமான்ற ஒரு இன்டலெக்ட் நம்ம கிட்ட இருக்கு, சூழ்நிலையை பொறுத்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து இதே வந்து கேஷுவலாக பேசணும், இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மனால அப்படின்னா நம்ம காட்டலாம்,
இல்லை புது ஆள் இந்த இடத்துல நம்ம அவ்வளோதான் பேச முடியாது அப்படின்னா அது கம்மி வந்துடலாம். இப்போ வந்துங்க சார், இப்போ ஒரு பிடித்த மன சாப்பாடு சாப்பிட்றோம், பிடித்த பாட்டு கேட்குறோம், படம் பார்க்குறோம், இதெல்லாம் வந்து மகிழ்ச்சிக்காக செய்கிறோங்க ஐயா, இதை வந்து எப்படிங்க, அது ஒரு எனர்ஜி தானுங்களா சார்? அதுவும் ஒரு எனர்ஜி தான், அது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நம்ம சொல்ல சந்தோஷத்தை தேட வேணாம்னு சொல்கிறோம். சந்தோஷம் சார் எனக்கு டவுட்டு, சந்தோஷத்தை வந்து தேடிட்டே இருக்குறீங்களே டெய்லி. சந்தோஷத்தை தேடும் போது நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கும்போது ராஜா மாதிரி இருக்கீங்க. நம்ம சந்தோஷமாக இருந்து தான் சொல்கிறோம், ஆனால் சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காதீங்க தான் சொல்கிறோம். அது நேச்சுரலாகவே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை திருப்பிட்டு இல்லை, சந்தோஷத்தை தேடினீங்கன்னா நீங்கள் துக்கமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மொத்தத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது அது நேச்சுரலாக அது என்ன இருக்குதோ அது அது அதுவே ஒரு சுகம் சொல்லுவாங்க. ஆ, ஒரு சுகம் சொல்லுவாங்க அந்த வாதம். ஆமாம், ஆ அது ஒரு அமைதின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அதை. இன்ன ஆ ஆமாம் ஆமாம், அந்த அந்த நிலை தான். இப்போது ஒரு ஹைப்பு தான் அந்த இன்பம் சொல்லுவோம், அந்த ஹைப் கிடைக்கலாம் படத்தில் வந்துடுவோம், மேட்டில் படத்தில் வந்துட்டு இருப்பீங்க. ஒரு சமநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த செரோட்டோனின் பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்படியே அதாக வந்தால் கூட சரி, அது விட்டால் நார்மலாக அதுக்கு வந்துடும். நம்ம வராமல் சண்டை பிடிச்சினா மேலேயும் கீழும் போயிட்டு போயிட்டு வந்துருக்கோம். ஆ, அப்படியே எடுத்துக்கலாம், கரெக்டாக கூட எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக இருக்கணுன்ற அறிவு இல்லாதனால அதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, நீ கரெக்டாக தான் இருக்கிறேன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக. இல்லை, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய செயல் தான் நம்ம வெளியே தெரியும். நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, நான் காஃபி கொடுக்குறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன், அது செயல் கரெக்டாக செஞ்சுட்டேன். உள்ளே எப்படி ஃபீல் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. வெளியே அந்த வார்த்தையாக்கி சொல்கிற எபிலிட்டி ஆண்களுக்கு கம்மியாக இருக்கும், அவருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? சரி, இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? கேட்கலாம் சார். இப்போ அது ஒன்று புரியலைங்க சார். இப்போ நான் கேட்ட குவஸ்டினில் சரிங்கம்மா, இப்போ வந்து படம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேங்க சார், அது வந்து தவறுங்களா இல்லை நம்ம நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்காக பார்க்கலாங்களா? பார்க்கலாம், நீங்கள் படம் பார்க்கலாம். உங்கள் மற்ற லைஃப் டெய்லி ரொட்டீன் இருக்குல்ல, ஆமாங்க, அது அஃபெக்ட் ஆகும் பார்த்துக்கலாம். நீங்கள் வாரத்து ஒரு படமோ ரெண்டு படமோ பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாள் 4-5 படம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ பிரச்சனை நடக்கும், அடிக்ட் ஆகிட்டோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யலை, குழந்தைகள் கவனிச்சிக்கல அப்படின்னும் போது அது அது தாண்டி போகுது. நீங்கள் அது இன்ப நாட்டம் வந்து தாண்டி போகுது அது. இல்லை வாரத்துக்கு ஒரு படம், இல்லை டெய்லி ஒரு படம், ரெண்டு சீரியல்லாம் ஓகே தான். ஏதோ ஒரு ஆவரேஜ் இருக்கும்லே. ஸோ நீ உங்களுக்கே ஒரு ஆவரேஜ் தெரியும், 3 சீரியல் ஓகே தான், ஒரு நாளைக்கு 5 சீரியல் ஓகே தான், ஒரு நாள் 10 சீரியல் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு தெரியும்ல. உங்களுக்கு உங்கள் கைட்லைன் படியே அது ஓவர் ஆச்சுன்னா விட்ருங்க. சரிங்க சார், தேங்க்யூங்க சார். சார், நம்ம வெளி உலகத்தை வெளி வீடு கட்டுறதை பற்றி நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். இப்போது அகம்னு சொல்கிறோம், இங்கே வீடு எப்படி இருக்கும்? ஸோ வெளியே வந்து அது எதையோ அடையணும், அடைய நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். அது வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். கேமே அதுதான், நம்ம ஏதோ ஒரு அடையணும், இங்கே இடத்துல இருக்கிறோம், இங்கே போகணும், லோன் போட்டோம், 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டோம், அப்புறம் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஹெல்ப் நினச்ச மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டான், கொஞ்சம் இதுவாகிடும். திடீர்னு வேலையில் கொஞ்சம் ப்ரொமோஷன் நினச்ச மாதிரி கிடைக்கலனா அப்படியே ஸ்டக்காகி நிற்போம். ஸோ அப்போ கொஞ்சம் துக்கம் கிடைக்கும். ஸோ நம்ம இது வந்து ஒரு கேம் மாதிரி இருக்கும், ஒரு நான் இங்கே இருக்கிறேன், இங்கே அடைஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த நடுவில் ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். இதுதான் வெளி உலகத்தில் உள்ள கேம், அதுதான் நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்கிறோம், திங்கிங் மைண்ட்னு சொல்கிறோம். ஒரு அப்ஸ்ட்ராக்டாக நான் ஏதோ ஒரு மைண்டில் வச்சுருப்பேன், அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நான் முன்னேறிட்டேன், கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த வருஷம் அப்ரைசல் கிடைக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் அந்த மேப் வச்சுருப்பேன். அந்த மேப்பில் கரெக்டாக போயிட்டே இருந்தேன்னா எல்லாமே டோபமைனாக வந்துட்டு இருக்கும். ஏதாவது வந்து பிரச்சனைனா கார்டெஸால் துக்கம் அது சுரக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் கேமு. ஸோ இந்த கேம் வந்து வெளி உலகத்துக்கு நல்லது, அதனால தான் நம்ம இன்டலெக்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் அமைச்சு கொடுத்துருக்கு. நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்து பள்ளத்தில் இருக்கிறோம், நம்ம சேர வேண்டிய இடம் வந்து மேடு, நொடில் எப்படியாவது ஓடி போய் இந்த இடத்துக்கு வந்துரு.
இதுதான் ஒரு கேம். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம வேலைக்கும் ஃபேமிலிக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் லவ் பண்ணுறது கூட அப்படி தான். ஸோ ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த பொண்ணை ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம், நம்ம சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அந்த பொண்ணு நம்மளை ரெண்டு நாள் பார்க்கல, நம்மளுக்கு துக்கம் வந்துடும். ஸோ எல்லாமே கேம் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம ஆப்ரேட் ஆகும். ஸோ இது வந்து வெளி உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இன்டலெக்ட் இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த லேக் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லுவாங்க, நம்ம லேக்கில் இருக்கிறோம், மேலே போனால் ஃபுல்ஃபில் ஆகிடுவோம் அப்போன்னு அப்படின்னும் போது அது என்ன சொல்லுதுன்னா, ஓ நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் கார் வாங்குறாங்க, அப்போ கார் வாங்குறது வந்து ஒரு நார்மலான விஷயம், நம்ம வந்து ஒரு நல்ல கார் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட இதுதான். அதை மிஸ்யூஸ் பண்ணோன்னா நம்ம அவனை திட்ட வெறும் ஜஸ்ட் அவனை திட்டிக்கிட்டே இருந்தோம் நினச்சிங்க, அது ஜலசை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜலசை வச்சு நம்ம முன்னேறணும் நல்லது. அந்த அந்த நம்ம அந்த ஸ்கூலில் அந்த அவங்க பையன் படிக்கிறான், அப்போ நம்ம ஸ்கூலில் அந்த பையனை படிக்க வைப்போம் அப்படின்ற நம்ம ஸ்பீஷியஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஜலஸ் கொடுக்கப்படுது. அதே மாதிரி தான் கில்ட்டும். இப்போ கில்ட்லாம் கூட இப்போ இந்த விரல் இருக்குன்னா, இப்போ இது ஃப்ரண்ட்டில் சாயுதுன்னா, இது ஃப்ரண்ட்டில் சாயும் போதே பேக்கில் ஒரு நர்வ் பின்னாடி இழுக்கும். ஸோ எந்த ஆக்ஷன் பண்ணாலுமே அது பேக்கில் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம கில்ட்டு கூட எதுனா, நம்ம செய்யறது சரியா தப்பா தெரியாது நம்மளுக்கு, அதனால் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு 100% நாலேஜ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியதே செய்யலைன்னும் போது அது ஒரு கில்ட்டு கொடுக்கணும். அது கில்ட்டு ப்ராப்பராக இல்லையான்னு பார்க்கணும். அது ப்ராப்பராக இல்லைன்னா விட்டுடலாம். இல்லை நம்ம கில்ட்டு வந்து ஆமாம், நம்ம வந்து அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னால் அவன் அதுவும் மீன் பண்ணி சொல்ல, அதுக்கு நம்ம இவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்க தேவையில்லை, இவ்வளோ வார்த்தை அதுவும் எல்லா இதுக்கும் கேள்வி கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக பேசியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுன்னா அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கில்ட்டோடைய இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது நம்ம ஓவராக போட்டு எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கலாம் நம்மளே அடிச்சுட்டு இருந்தோன்னா அது கில்ட்டை விட்டுடலாம். ஸோ பேசிக்கலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த எமோஷன்ஸ் தாட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தது, அதில் நல்லது கேட்டது எதுவுமே கிடையாது. ஆமாம், அதாவது இந்த விகார குணங்கள் அப்படின்னு சொல்றது கூட நமக்கு உதவி செய்ய வந்த குணங்கள் தானே தவிர அது விகாரம் அல்ல அப்படிங்கிறீங்க. அது நம்ம பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. ஆமாம், இன்ஃபேக்ட் விகார குணங்கள் தான் நம்ம நல்ல குணங்களோட யூஸ்ஃபுல் நம்மளுக்கு. விகார குணங்கள் நல்ல குணங்களோட யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றேன். நல்ல நல்ல குணங்கள் சொல்றோம் இல்லையா, அன்பு, கோஆபரேட் பண்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு இதெல்லாம் எப்படி சிவிலைஸ்டாக வாழறது இல்லை சாப்பிட்றது கூட தெரியாது. ஆனால் அவனை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹோட்டலில் போய் திருடியாக சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அந்த கோபத்தை அந்த அக்ரெஷனை கொடுக்குது. ஸோ அது அது ரைட்டு அப்படிங்கிறீங்க, ரைட்டுன்னு சொல்ல வரல, அது ப்ரொடெக்ஷன் சொல்ல வரல. அந்த நம்ம அது ஒரு எப்படியாவது நம்மளை காப்பாற்ற துடிக்குது, அதான் எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணும். இப்போ அப்படின்னா நம்ம தான் ஏற்கனவே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கே மைண்டில். ஏன்னா அந்த பைத்தியக்கார எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் கூட நம்ம ஹெல்ப் பண்ண தான் இருக்குன்னு சொல்ல வரேன். நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம், ஆமாம் எல்லா நெகட்டிவ் எமோஷனும் நம்ம காப்பாற்ற தான் வருது. ஸோ நம்ம சுச்சுவேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதன் அளவில் அது தூக்கி போட வேணான்னு சொல்கிறோம். நம்ம இப்போ எப்படி நான் புரிஞ்சுக்கலாமா, இப்போ நீங்கள் சொல்கிறத, நீங்கள் அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது, அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துருச்சேன்னு நம்ம ஒரு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே போக தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்களா, இல்லை என்ன? இப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது, நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ கோபம்ங்கிற ஒரு எமோஷன்ஸ் எனக்கு வருது, கோபத்தில் போட்டு அடிச்சிடுறேன் இல்லை தூக்கி போடுறேன், அதனால நட்டம் ஏற்படுது. அதான் இப்போ நீங்கள் கோபம்ன்றது எமோஷனு, நீங்கள் சண்டை போடுறது வந்து ஆக்ஷன். ஓகே, இப்போ நான் இப்போ கோபப்படலாம், கோபம் எமோஷன், கோபம். ஆனால் அது ஆக்ஷனாக காட்டணும் அவசியம் இல்லைல்ல, சண்டை போடணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்லை சண்டை போடலை அப்படின்னா அந்த கோபம்ங்கிறது ஃபுல்ஃபில்லே ஆகாது, அப்படி கோபம் மஞ்சமாக மாறிடுமே. எனக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்னு போட்டு பார்க்கலான்னு இல்லை, எனக்குள்ள பழி வாங்குற குணம் திரும்ப உருவாகும் இல்லை. அது பண்ணிக்கலாம், நீங்கள் டாக்டிக்கலாக பழி வாங்கிக்கலாம் பின்னாடி. இப்போ இப்போதைக்கு இவனை பற்றி தப்பாக பேசணுன்னா உங்கள் கொலிக்கு இருக்காருன்னு வச்சுக்கோமே, மேஜிக் இப்போ சொன்னார்னா அவன் சாக் சொல்லிடுவான், அப்புறம் அவனுக்கு அவன் செஞ்சாலாம் வரிசையாக மெயில் எடுத்துன்னு போய் லிஸ்ட் எடுத்து பிரிண்ட் எடுத்துன்னு போயிட்டு மேனேஜர் உங்களை பார்த்து சொல்லுவோம். அச்சோ அது போட்டு கொடுத்து அது திரும்ப குற்ற உணர்வு, அது என்ன பண்ணுது, இன்னொரு குட்டி போடு இல்லை, குற்ற உணர்வுங்கிற ஒரு குட்டியை போட்டு அது நம்மளையே வருத்தம் இல்லை. அதான் நீங்கள் எமோஷன்ஸ் எமோஷன்ஸாக போகிறீங்க, அந்த அவன் உங்களை அட்டாக் பண்ணும் போது அந்த ஃப்ரெண்டு, நீங்கள் அவன் செஞ்சதெல்லாம் காமிக்கிறீங்க, அப்போ அந்த இடத்துல கோவம் வரும். ஃப்ரெண்டு உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க மேனேஜர்கிட்ட, அப்போயே கோவம் வரும். கோவம் வரும்போதே நீங்கள் வந்து இவன்லாம் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லலாம், கோபத்தை சண்டையாக்கலாம்.
அதை விட்டு ஸ்மார்ட்டாக போயிட்டு அவன் பண்ண பழைய தப்புலாம் மெயிலில் லிஸ்ட் பண்ணி அது மெயிலில் மேனேஜர் கூட அனுப்பிச்சு நீங்கள் அப்படி பெட்டராக அட்டாக் பண்ணலாம். என்ன சொல்ல வரேன்னா அப்படி பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். கோபம் எம் வர எம் இல்லை எமோஷன், அந்த எமோஷன்ஸ்க்கான ஆக்ஷன் சூதுவாது தெரிஞ்சு பண்ணணும். வந்துருக்கு நீங்கள் வந்து இல்லீகலாக பண்ணாதீங்க, அன்எத்திக்கலாக பண்ணாதீங்க. ஓகே, இட் ஷுட் பீ லீகலி. எத்திக்கலாக லீகலாக நீங்கள் ஆமாம் ரிப்போர்ட்டாக எடுத்து அவங்க கொடுக்கும் போது ஷுட் இட் வில் பீ அது வந்து ஒரு லீகலாக ஆகிடும். ஏன்னா உங்கள் டீம் மெம்பர் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது திருப்பி நீங்கள் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் மேஜர் நினைப்பார், இவன் அவனை போய் சொல்கிறான் இவன் அவனை போய் சொல்கிறான் போன ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. வெரஸ் வி கேன் டூ லைக் திஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோன்னா நீங்கள் இதை கூட பெட்டராக கூட ஹேண்டில் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக என்ன எமோஷன்ஸ் எல்லாமே அதன் அளவில் சரி தான், ஜலஸ் வந்தாலும் சரி. அதை வந்து அது பாதிக்காத வகையில் நம்ம உடனே காமிச்சா கூட அது பாதிக்காது. நம்ம இந்த மாதிரி ஆக்சன்ஸ் போறீங்கமா, நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் அகத்துல ஒரு வீடுன்னு சொல்றோம்ல, அங்க எந்த எமோஷன் வந்தாலுமே பியூட்டிஃபுல்னு சொல்றேன். ஆ ஓகே, இல்ல அது நம்ம அதாவது கோபத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அக்செப்ட் கூட பண்ண தேவையில்லை. இந்த புரிஞ்சுக்க சொல்றேன், அங்க இங்க நான் கோயிலுக்கு போறேன், ஒரு தப்பான தாட் வருது, தட்ஸ் ஃபைன். அதை தான் சொல்ல வரேன், எந்த எமோஷன் உங்களுக்கு உள்ளே வந்தாலுமே தட்ஸ் ஃபைன். மைண்ட் வாய்ஸ்னு சொல்லுவாங்க கிண்டலில் அந்த விவேக் படத்தில், மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு சத்தமாக பேசிட்டேடான்னு அந்த மாதிரி எல்லா மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து எப்படி வந்தாலும் தப்பு இல்லை. இப்போ மைக் பேசணும் போதே என்ன ஒரு கலர் இந்த கச்சாமசான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துக்கிறாரு, பிரேக்கோட மாதிரி ஒன்றரை ஆச்சு இன்னும் பேசினுக்கிறாரு, அது மாதிரி ஒரு தாட் ஓட்டு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க கேள்வி கேட்டு. ஸோ அந்த மைண்ட் வாய்ஸ் ஓடுது இல்லை, அது என்ன கொடுமையாக இருந்தாலும் எவ்வளோ ராவாக இருந்தாலுமே தப்பு இல்லைன்னு சொல்ல வரும். இப்போ அங்கே போயிட்டு இன்டலெக்ட் வந்து ரெகுலேட் பண்ணும், ஓ நான் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி, எனக்கு போய் கோபம் வரலாமா, நான் எவ்வளோ பெரிய தபஸ்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு போய் ஜலஸ் வரலாமா, பொறாமல் வரலாமா, இப்படின்னு நம்ம அதை போய் தடுக்கும். அதை தடுக்கிற வேலையே எடுக்கிறோம். எடுக்கும் போது அந்த அந்த அகம் அந்த ஹோம் வந்து பியூட்டிஃபுல்லாக ஆகுது. அதுதான் இன்னசென்ஸ் சொல்கிறோம். இது நம்ம யாருக்குன்னா இருந்த ஸ்டேட்டு தான், குழந்தையா இருக்கும் அப்படி தான் இருந்திருக்கிறோம். ஏதாவது கோவம் வந்தால் அப்படியே காமிச்சிடுவோம், அப்புறம் சந்தோஷமாக காமிப்போம், விருப்பம் தான் காமிப்போம். அம்மா கிட்டே போய் அதே குழந்தை கோவத்தில் வந்து அம்மா நீ செத்து போகணும்னு சொல்லும், அடுத்த நிமிஷம் போயிட்டு கட்டி பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னசென்ஸில் இருக்குல்ல, அது ஒரு ரெகுலேஷனே கிடையாது. உள்ளே என்ன தோணுதோ அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, அட்லீஸ்ட் உள்ளே வரதை நம்ம கட்டுப்படுத்த ரெகுலேட் பண்ணாமதாலே போதும், அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டு இருப்போம், நான் எவ்வளோ மெடிடேஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு போய் பொறாமல் வரலாமா, எனக்கு போய் நெகட்டிவ் தாட் வரலாமா, கோயிலில் போய் எனக்கு லஸ்ட் வரலாமா, தாட் வரலாமா, இப்படிலாம் போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிப்போம். நான் போய் தாட்ஸ்லாம் ஓடுது, ஒரு நிச்சலான அச்சலானந்த மாதிரி இருக்கணும், அப்படியே பியூராக இருக்கணும், தாட்டே இருக்கக்கூடாது, எனக்கு போய் தாட்ஸ்லாம் ஓடுது, இப்படிலாம் வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம நம்மளோட சண்டை போட்டுப்போம். ஸோ அந்த அந்த தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். செயலை நீங்கள் எப்படின்னா பண்ணீங்க, நீங்கள் பழி வாங்கலாம், பழி வாங்க போகலாம், உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பேசலாம், அதெல்லாம் வந்து அப் டு யூ. அதை கற்றுக் கொடுக்க நாங்கள் வரல, நாங்கள் கற்றுக் கொடுக்க வந்ததுன்னா இந்த சண்டையை போடாமல் இன்னசென்ட்டாக இருக்கும்போது இது ஒரு ஹோமாக மாறும். ஸோ இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ தன்னையே ஆமாம், நீங்கள் வெளியே கூட மற்றவங்க கூட சண்டை போட்டுங்க, மற்றவங்களை அடி கூட அடிச்சிங்க, உங்களை அடிச்சிக்காதீங்க, உங்களை திட்டிக்காதீங்க. அதுதான் நாங்கள் மோஸ்ட்லி செல்ஃப் கிரிட்டிசைஸ், அப்புறமா செல்ஃப் ஹர்ட்டு, அப்புறமா அந்த கில்ட்டிக்குள்ளே போயிட்டு மனம் உடல் எல்லாத்தையும் வருத்தி தன்னையே சிறைப்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அதுதான் ஃபீல் எல்லாம் இல்லை, சிறைப்படுத்திக்கிறோம். ஆமாம், அது ஓகே. அப்போ எமோஷன்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், வெரஸ் ஆக்ஷன்ஸில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். எமோஷன்ஸ் வர்றது மேலே போய் கவனம் செலுத்த போயிட்டோம்னா வி லாஸ் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்ல வரேன். கரெக்ட்.
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இட்ஸ் எ குட் கிளாரிட்டி. ஏன்னா இது பின்னாடி ஏன்னா இது வரைக்கும் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இது தான், உள்ளே வந்து பியூராக இருக்கணும், எந்த தாட்ஸுமே வரக்கும். ஆ சொல்லுங்கள். நிறையா பேர் தாட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டா வந்துட்டு நம்ம தாட்ஸை அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து உங்களோட அகத்தில் இருக்க எம்டினஸை வந்துட்டு புறத்தில் தேடாதீங்கன்னு சொல்கிறீங்க, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அந்த டெவில்ஸ் மைண்ட் இஸ் தி ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமைதியாக இருந்தால் அதுதான் டெவில்ஸ் மைண்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டெவில்ஸ் மைண்டு வந்து அமைதியாக இருக்கும் போது ஆப்ரேட் ஆகுது, அதை ஆப்ரேட் பண்ண தெரியாதனால ஏதோ டைரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க வெளியே போய் ஏதாவது வேலை செய்யணுட்டு. வெளியே வேலை இருந்தால் செய்யலாம் நீங்கள், இப்போ வேலையே இல்லை உட்காண்ட்ருக்குங்க, இது ஏதாவது டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காக போய் வேலை செய்யக்கூடாது இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ டெவில டெவிலாகவே எதிர்கொள்ளலாம். அப்போ புரியல சார். சரி, ஒரு என்னம்மா ஐடியல் மைண்ட், ஐடியல் மைண்டாக நீ தனியாக உட்காந்துட்ருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்னென்னவோ தாட்ஸ்லாம் வரும், அப்போ அந்த தாட்ஸுக்கு ப்ரே ஆகிடுவோமா அப்படின்ற பயத்தில் நீ போய் ஏதாவது உருப்படியாக வேலை செய்யின்னு சொன்னாங்க, அது ஃபைன் தான், அது எவல்யூஷன் பீரியடில் கரெக்டு தான். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டேஜ் டெவலப் ஆகிட்டோம், ஐடியலாக உட்காரும் போது அந்த டெவில் வந்து பேசும்போது நம்ம அந்த டெவிலையே நம்ம என்கவுண்டர் பண்ணி அது பவர் இல்லாமல் ஆக்கிடலாம். ஆ அதுவும் பண்ணலாம், அது இன்னும் செகண்ட் ஸ்டெப் அது. ஸோ நீங்கள் வந்து அதை தனியாக இருக்கும்போது தாட்ஸ் வந்து உங்களை ப்ரெஷர் பண்ணுதில்ல, அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் புறத்தில் பண்ணுங்கள், அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அதை விட்டுட்டா போதும். நீங்கள் அது அது வந்து நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் மேட்டர் தானே அது, நீ ஃப்யூச்சரில் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் அப்படின்னு ஏதோ பயம் பொறுத்தவங்களை பயம் பொறுத்து ஒரு வேலையை செய்ய வைக்கும், அது உண்மையாக இருந்தால் செய்யுங்க, இல்லை அது ஜஸ்ட்டு ஒரு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாத ஒரு தாட்னா விட்டுடலாம். கொண்டு வராத அளவுக்கு ஒரு அறிவு தேவை. அந்த எமோஷன்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன்ஸை பிரித்து பார்த்து பகுத்து பார்த்து செயல்படுறதுக்கே ஒரு அறிவு தேவைப்படுது. ஆமாம், அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க, முகாம் மாதிரி எடுக்கிறோம், பல இடத்துல உதவ வாங்குகிறோம், கற்றுக்குறோம், அப்படியே ஒரு டெரிவேஷன் தான். ஓகே, அப்படின்னா இந்த இந்த ஞான முகாம்ங்கிறது ஒரு எவால்யூஷன் தியரியில் ஒரு ஒரு இடத்துல வரும்னு அர்த்தம். ஸோ இப்போ இன்டெலெக்ட் வந்து வெளியே ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்குது, அது கரெக்டு. வெளியே இந்த இடத்துல வந்து குப்பெல்லாம் இருக்கக்கூடாது, சேர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், மற்றெல்லாம் அங்கே போடணும், அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ளே திரும்பி எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுது, இந்த எமோஷன்ஸ்லாம் வரக்கூடாது, இந்த தாட்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு ரெகுலேட் பண்ணும் போது அவுட்டரில் பண்ணுற மாதிரி இன்னரில் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த இன்டெலெக்ட் வந்து நீ வந்து வெளியே மட்டும் ஃபங்க்ஷன் ஆகு, உள்ளே வந்து சரண்டர் ஆகிடு. பியூட்டிஃபுல், எமோஷன்ஸோட சரண்டர் ஆகிடு, எமோஷன்ஸ் வந்து நீ கண்ட்ரோல் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அதுதான் நம்ம ஹோம்னு சொல்கிறோம். அதுதான் ஹோம், எமோஷன்ஸ் தான் ஹோம், அந்த ஹோமை டிஸ்டர்ப் பண்ணுது வீடு. ஹோம் ஹோம் சொன்னா எமோஷனுக்கு அடி பண்ணி சரண்டர். ஆமாம், நம்ம சரண்டர், இன்டெலெக்ட் சரண்டர், அறிவு அறிவு சரண்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு ஜெயிக்க தான் ட்ரை பண்ணணும், ஏன்னா வெளியே ஜெயிச்சு சூப்பராக அது பில்டிங் கட்டிடுச்சு, கப்பல் விழுது, ஃப்ளைட். அதுதான் ஈகோவாக கன்வெர்ட் ஆகுது. ஆமாம், அந்த எமோஷன்ஸோட நான் இங்கெல்லாம் ஜெயிச்சிட்டேன். ஆமாம், உன்னையும் நான் ஜெயிப்பேன், அங்கேயும் போயிட்டு அது முயற்சி பண்ணுற ஒரு வேலையில் தான் நம்ம இவ்வளோவும் தோத்துக்கிட்டு இருக்கிறதும் அவஸ்தப்படுறது கஷ்டப்படுறது எல்லாம். ஆமாம், அங்கே ஜெயிச்சிட்டோம்லாம், பல இடத்துல ஜெயிச்சிட்டோம், உள்ளே நான் ஜெயிச்சிருவேன் உன்னையும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அகங்காரம் கிரியேட். அப்போ தான் அந்த சித்தம் அகங்காரம் ஸ்டேஜுக்கு போதும். சித்தம் வந்து அது வேண்டாம் இப்போதைக்கு, இது ரெண்டு பண்ணுறது புரிஞ்சுக்கலாம். அந்த எமோஷன் இன்டெலெக்ட் மட்டும் புரிஞ்சுக்கலாம். இன்டெலெக்ட் வந்து எமோஷன் சரண்டர் ஆகிடுச்சுன்னா அது வந்து தண்ணி ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்க போகுது, நேச்சுரலாக எப்போ கோவம் வருதோ கோவம் வரமோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம், சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் துக்கமாக இருக்கும் துக்கமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் சோகமாக இருக்கும் வரணும் சோகமாக இருக்கும், அப்புறம் மாறும். ஸோ இந்த நேச்சுரல் ஃப்ளோ இருக்குல்ல, இதுதான் நம்ம வீடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீட்டில் தான் நம்ம அந்த அமைதி அந்த கம்ப்ளீட்னஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்ம இன்டெலெக்டில் எப்படி இருக்குன்னா அது எப்பவுமே அன்ஃபுல்ஃபில்டு காமிக்கும், அன்ஃபுல்ஃபில்மெண்ட்டை நோக்கி ஓட சொல்லும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஓடி ரீச் ஆனாலுமே ஃபுல்ஃபில்மெண்ட் காமிக்காது, அது அடுத்தது ஓட வைக்கும். எஸ், அது முடிச்சோன்னா இன்னொன்று ஓட வைக்கும். ஸோ இது இந்த கேம் வந்து ஓடுறது தான், ஆனால் ஓடுறது யூஸ் இருக்குது. வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், அவுட்டரில் ஓடுறது ஓகே, இன்னரில் சரண்டர் தான் பெஸ்ட். ஆமாம், இன்னர்லேயே கொஞ்ச நாள் ஓடுவோம், ஓடி ஓடி. ரெண்டு வேர்ல்டு நம்மளோட வேர்ல்டு, நம்ம இந்த ரெண்டு வேர்ல்டையும் நம்ம தனியாக இருந்து அந்த வேர்ல்டையும் இந்த வேர்ல்டையும் பார்க்குறோம். இன்னர் இன்னர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அவுட்டர் வேர்ல்டில் இருக்கிற ஆக்ஷன்ஸ். இங்கே ஆக்ஷன்ஸ் பண்ணால் ஓகே, இங்கே சரண்டர் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, அதுதான். தேங்க்யூ வெரி மச்.
ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், வெளியே வந்து இன்டலெக்ட் வந்து ஜெயிக்கணும். ஸோ எவ்வளோ ஜெயிக்கிறீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை சுற்றி திங்ஸ் இருக்கும், பீப்புள் இருப்பாங்க, ரிச்சாக இருக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். உள்ளே வந்து நம்ம சரண்டர் ஆகிடுச்சுன்னா உள்ளே ரிச்சாக இருப்போம். ஸோ நமக்கு வந்து ரெண்டு உலகத்துலையும் ரிச்சாக இருக்கலாம். இப்போ ஒரு உலகத்துலாம் ரிச்சாக இருக்கும், திங்ஸ் இருக்குது, கார் இருக்குது, ஆனால் உள்ளே ஏதோ ஒரு அன்னீஸ்னஸ், வெறுமை இருந்துகிட்டே இருக்குது, எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த உலகத்தில் ரிச் ஆகிட்டோம். இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது இந்த இடத்துல எப்படி ரிச்சாக இருக்கிறது அப்படின்னு போது ரெண்டு உலகத்துடைய பியூட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மனுஷனுக்கு வந்து ரெண்டு உலகம் தேவை, ரெண்டு வீடு தேவை. ஒரு வீடு ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், ஏற்கனவே ஏர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ இன்னொரு வீடு டிஸ்கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் இன்னசெண்டாக இருந்த அந்த சின்ன வயசில் இருந்தது தான் அது. அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வீடு வந்துடுச்சுன்னா ரெண்டு வீட்லேயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ திங்ஸும் ரிச் ரிச்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு தனியாக யாரும் இல்லை, பேச இல்லை, நம்ம எமோஷன் எல்லாரும் நம்ம அழகாக ரிச்ஃபுல்லாக இருப்போம். ஆமாம், பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நம்மளோட இருக்க முடியும். நம்ம அமைதியாக இருக்கும் போது நம்ம மற்றவங்க அமைதி இல்லைனா கூட அகாமடேட் பண்ண முடியும், அமைதி இல்லைன்னா கூட அகாமடேட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அவங்க அமைதி இல்லாதவங்ககிட்ட போய் அமைதி தேடிட்டுருப்போம், அவங்க கூட ஏதாவது கேட்டுட்ருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட்ஃபுல்லாக ஆன அப்புறம் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது செகண்டரி. பட் அட்லீஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு அமைதியாகிடுறோம், நம்மளுக்குள்ளே ஒரு வீடை கண்டுபிடிச்சிக்கிறோம், நம்மளுக்குள்ளே ஒரு வீடை டிஸ்கவர், ஏற்கனவே இருக்கிற வீடு டிஸ்கவர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், பைபிளில் ஒரு டேர்ம் இருக்கும், இன்னசென்ஸ் ரீகெயின்னுவோம். இன்னசென்ஸ் ரீகெயின்னா ஏற்கனவே இருந்தது, திருப்பி நம்ம இழந்த 13 வயசில் அந்த அடலசென்ட்ரில் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்கிறோம். ஆ, இயல்பாக இருக்கிறது. ஆமாம், அதுதான். ஆமாம் ஆமாம், இயல்பாக வெட்டணும். ஏன்னா இயல்பாக இருக்காத மாதிரி இன்டலெக்ட் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் இன்டலெக்ட் நம்ம டீச் பண்ணுறோம், நீ போய் நோண்டாத, இதை வெளியே நோண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற, நீ வெளியே மட்டுமே நோண்டிட்டுரு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆமாம், அது சைட் எஃபெக்ட்ஸ். சரி, சரி, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருந்தால் நம்ம 5 மினிட்ஸில் முடிச்சுக்கலாம். அதாவது இந்த மனநிலை சரியில்லாமல் ரோட்டில் இருக்காங்களா? சரிங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லாம் போகுது. ஆனால் அவங்க எப்பவுமே ஹெல்த்தாக இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தரை பார்க்குறேன், இப்போவும் அதே வேகத்தில் நடந்துகிட்ருக்கார். அவருக்கு 50 வயசை தாண்டியிருக்கும், அதே மாதிரி தான் இருக்கார், அதே வேகத்தில் நடக்கிறாரு, அதே மாதிரி தான் வாழ்ந்துகிட்ருக்காரு. ஆனால் இது எப்படி அவங்களால சாத்தியமாகுது? எனக்கு தெரியலையே, அவரை தான் கேட்கணும். புரியுது? இல்லை எனக்கு தெரியல, அவர் அவர் எப்படி இருக்காரு அந்த மாதிரி இருக்காங்க. இல்லை அவங்களோட மைண்டில் என்ன மாதிரி ஓடுது, அவங்களோட மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது? மேபி ஒரு குழந்தைய அனிமல் மாதிரி இருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள், எடுத்துக்கலாம். பட் அதுக்காக நம்ம அது மாதிரிலாம் ஆக முடியாது. இல்லை இல்லை, நம்மள இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கிட முடியுமான்னு கேட்குறேன். அவங்ககிட்ட இருக்கிற தெரியல, அவரை ஸ்டடி பண்ணணும். நீங்கள் கூட பார்த்தனால உங்களுக்கு தெரியுதா? சரி, புறத்தில் தான் ஆக்ஷன் பண்ணுன்றீங்க, ஆக்ஷனுக்கு எண்டு கிடையாது. எல்லோரும் ஒரு வீடு வாங்கினா ரெண்டு வீடு வாங்கணும், தே கீப் ஆன் ரேசிங் த பார். அதை எப்படி லிமிட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக கண்டென்டாக ஹாப்பியாக இருக்கிறது லைஃப்பில்? இப்போ நம்ம ஒரு வீடு வந்துடுச்சு, ஒரு ஃபேமிலி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது உள்ள ஒரு வீடு தேடுங்க. உள்ளே எங்கே பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வீடு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த இன்னசென்ஸ் மைண்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கு அதுவே ஒரு அமைதி கொடுக்கும். உங்களுக்கு 2வது வீடு கட்டலாமா, 3வது வீடு கட்டலாமா, இந்த ஒரு அமைதி கிடைக்கும். நீங்கள் 10 வீடு கூட வச்சுக்கலாம், தவறு இல்லை. உங்களுக்கு வந்து தர்ம நியாயப்படி நீங்கள் பண்ணுறீங்களா, அதுதான் க்வெஸ்சன். 2வது 3வது கூட கிடையாது, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் நீங்களே கூட வச்சுக்கலாம், அது மேட்ரு கிடையாது. நீங்கள் வந்து அந்த கேமை வந்து நியாயமாக விளையாடுறீங்களா தான் க்வெஸ்சன். உங்களுக்கு பிடிச்சா விளையாடலாம், இல்லைன்னா எனக்கு இப்போ போதும் 2 வீடு போதும், சிட்டியில் ஒரு வீடு, ஏற்காடில் ஒரு வீடு, 2 வீடு போதும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். கேம்லேருந்து வெளியில் வந்துடலாம், கேம்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஆ, அந்த கேம் பிடிக்கல, இல்லை நீங்கள் அடுத்த நேஷன் மற்ற சொசைட்டின்னு கூட நான் வேறு கேம் விளையாடலாம். இப்போ நான் நல்லா இருக்கணும், அடுத்தது ஃபேமிலி நல்லா இருக்கணும், அடுத்தது சொசைட்டி நேஷன் நல்லா இருக்கணுன்ற அளவுக்கு நீ விரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வருது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்கினாதான்ப்பா கனவே வரும். சரி, காலைல எழுந்தோடனே அம்மா கிட்ட கனவுலாம் பேசவில்ல, அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ மறந்து, அம்மாவுடைய பிரச்சனை அது.
காலையில் வந்து அம்மா கிட்ட நடந்தெல்லாம் சொல்லு, ம், கனவுலாம் சொல்லிவிட்டு நீ பாட்டு விளையாட போயிடு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ டு எவ்ரி ஒன். பார்ப்போம், சந்திப்போம். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புறப்பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.